ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்? ட்ரையாங்கிள்ஸில் பேசிக்ஸு, அதோட எக்ஸ்டென்ஷன், பேசிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள், சிமிலாரிட்டி அண்ட் கான்குரன்சி, சிமிலாரிட்டினா என்ன, அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நேற்று வரைக்கும் பார்த்தோம். ஸோ நான் அடுத்து என்ன பண்ண சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன், லைன்ஸ் இன் அ ட்ரையாங்கிள், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லைன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளான சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். இங்கே நான் முன்னாடியே சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ லைன்ஸில் என்னென்ன இருக்குது, பர்பெண்டிகுலர் லைன், பேரலல் லைன், அது அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸில் என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது நம்ம பார்த்தது சின்ன சின்னதாக பார்த்தது எல்லாத்தையும் ஒன்றா கோக்க போகிறோம். அவ்வளோதான். அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த லைன்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இப்படி இருந்தால் அது பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. லைன்ஸ் இன் அ ட்ரையாங்கிள். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிளில் முக்கியமான நாலு லைன், நாலே லைன் மட்டும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடு இருக்கும், அது ஓகே. ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு வந்து மூணு சைடு இருக்கும், மூணு ஆங்கிள் இருக்கும், அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து அடுத்த ஆப்போசிட் சைடை கட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு லைன் வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த லைன் பேர் வந்து கீவியன்னு சொல்லுவாங்க. சிஇ கீவியன், கீவியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த கீவியனில் வந்துட்டு சிலதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், எல்லா லைனுமே கீவியன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று ஆங்கிள் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர், ரெண்டாவது ஆல்டிடியூட், ஆல்டிடியூட் ரெண்டாவது வந்து ஆல்டிடியூட், மூணாவது ஆங்கிள் பைசெக்டர், ஆல்டிடியூட், பர்பெண்டிகுலர் பைசெக்டர், பர்பெண்டிகுலர் அதாவது பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு வச்சுக்கோம். ஓகேவா? பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ ஆங்கிள் பைசெக்டர், ஆல்டிடியூடு, பர்பெண்டிகுலர் பைசெக்டர், நாலாவது வந்துட்டு மீடியன் ஆர் மீடியன், மீடியன் ஆர் சென்டர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன், இது என்ன வச்சுக்கலாம், மீடியன். ஓகேவா? இந்த நாலு லைனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாலு லைன் தான் இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். இந்த நாலு லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இதை ரிலேட் பண்ணி வரது தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதுதான் எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிச்சதெல்லாம் கூட நம்ம படிக்க தேவையில்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஆங்கிள் பைசெக்டர், ஆல்டிடியூடு, பர்பெண்டிகுலர் பைசெக்டர், மீடியன். ஃபஸ்ட்டு இதுனா என்னன்னு தெரியணும். ஓகேவா? கரெக்டாக, இது ஆங்கிள் பைசெக்டர்னா என்ன, ஆல்டிடியூட்னா என்ன, பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா மீடியன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆங்கிள் பைசெக்டர் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடை கட் பண்ண மாதிரி வரைகிற இது பேர் தான் கீவேன். அந்த கீவேன்ஸில் இது நாலு ஸ்பெஷல் ஒன், ஆங்கிள் பைசெக்டர், ஆல்டிடியூட், பர்பெண்டிகுலர் பைசெக்டர், மீடியன். ஸோ ஆங்கிள் பைசெக்டர்னா, ஸோ ஆப்வியஸாக கீவேன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து அடுத்த சைடை வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு கீவேன்னு சொல்லியாச்சு. இதில் எப்போ இந்த கீவேனை வந்து ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லுவோம் அப்படின்னா, எந்த வேர்டெக்ஸ்லேருந்து வருதோ, ஸோ எந்த வேர்டெக்ஸ்லேருந்து அந்த கீவியன் வந்திருக்கோ, அந்த வேர்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஆங்கிளை எக்ஸாக்ட் ஹாஃபாக அது பிரிச்சுட்டு வரணும். ஓகேவா? அந்த வேர்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஆங்கிளை எக்ஸாக்ட் ஹாஃபாக பிரிச்சுட்டு வரணும். இப்போ ஆங்கிள் ஏ வந்து டீட்டா அப்படின்னா இங்கே டீட்டா பை டூ, இங்கே டீட்டா பை டூ, இந்த மாதிரி பிரிச்சுட்டு வரணும் அந்த லைன். அப்போ தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த லைன் பேரை தான் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ ஏடின்றது அந்த லைன் அப்படின்னா, இந்த லைன் பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூணு ஆங்கிள் பைசெக்டர் நம்மளால் வரைய முடியும். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று, இது வந்து பிஇன்னு வச்சுப்போம், அடுத்து இங்கே ஒன்று, இது வந்து சிஎஃப்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ மூணு ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைய முடியும். பின்ற இடத்துல இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கும், அதே மாதிரி சின்ற இடத்துல இதை ரெண்டாக பிரிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆங்கிள், அந்த வேர்டெக்ஸ் எந்த வேர்டெக்ஸ்லேருந்து அந்த கீவியன் வருதோ, அந்த வேர்டெக்ஸோட ஆங்கிளை வந்து சரிபாதியாக பிரிச்சுட்டு வந்துச்சுன்னா, ஸோ ஆங்கிள் பைசெக்டர்னா ஆங்கிளை பிரிக்கிறது, கரெக்டாக. ஸோ சரி, பாதியாக பிரித்து வந்துடுச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் மீட் பண்ணும். ஓகேவா? இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, அதில் நான் மூணு ஆங்கிள் பைசெக்டர் வரைய போகிறேன் அப்படின்னா, அந்த மூணு ஆங்கிள் பைசெக்டரும் ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணும். ஓகேவா? ஆங்கிள் பைசெக்டர்லாம் ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணும். மீட்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, மீட்டிங் பாயிண்ட், அதில் வந்து ஆங்கிள் பைசெக்டர்லாம், ஆங்கிள் பைசெக்டர்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து நான் ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கிளியரா? ஸோ ஆங்கிள் பைசெக்டர்லாம் மீட் பண்ண பாயிண்ட் கூடிய பாயிண்ட்டை வந்து ஐன்னு வச்சுக்கிறேன்.
ஆங்கிள் பைசெக்டர்னா என்ன? ஆங்கிள் பைசெக்டர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மீட் பண்ணும். மூணு ஆங்கிள் பைசெக்டர் வரைய போகிறீங்கன்னா அந்த ஆங்கிள் பைசெக்டர் வந்து ஒரு காமன் பாயிண்ட்ல மீட் பண்ணும். அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் பேர் என்ன? ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, கிளியரா? ஓகே. ஸோ ஆங்கிள் பைசெக்டர் ஓகே, என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து அடுத்து வந்து ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஆல்டிடியூட்னா ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து, ஓகேவா, ஏவிசி அப்படின்றது ட்ரையாங்கிள்னா ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து வரதான், ஏதோ வேர்டெக்ஸ்லேருந்து அடுத்த சைடாக கட் பண்ணுறது தான் கேவிஏன்னா. ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து அடுத்த சைடு, அதாவது அதோட ஆப்போசிட், வேர்டெக்ஸுக்கு ஆப்போசிட் உள்ள சைடை 90 டிகிரியில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அது பேர் தான் என்ன? ஆல்டிடியூட், இல்லைனா ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஓகேவா, பேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து. ஓகேவா, பேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், அந்த லைன் வந்து ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து வரணும். பேஸுக்கு பர்பண்டிகுலர், இன்னொரு பாயிண்ட்டு ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து வந்திருக்கணும். இப்படி இருந்தால் அது பேர் வந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க, ஹைட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மூணு ஆல்டிடியூடு வரையலாம். ஒரு ட்ரையாங்கிள்னால் மூணு ஆல்டிடியூட் நம்மளால் வரைய முடியும். ஸோ எல்லாமே 90 டிகிரியில் போய் அந்த பேஸை மீட் ஆகிருக்கும் ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து. ஓகேவா, கிளியரா? ஸோ மறுபடியும் இதை டிஇஎஃப்னு டினோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்டிடியூடுக்கு. ஓகேவா, ஸோ ஆல்டிடியூட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை வந்துட்டு நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டை வந்துட்டு நான் ஓன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ ஆல்டிடியூட், ஆல்டிடியூட் மீட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னு வச்சுக்கிறேன்? ஓன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இது இருக்கட்டும் ஒரு வாரமாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஆல்டிடியூட்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, ஆல்டிடியூட் முடிஞ்சு. அடுத்து என்ன? பர்பண்டிகுலர் பைசெக்டர். ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஒரு ட்ரையாங்கிள். முதல்ல பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா என்னன்னு சொல்கிறேன். இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டருக்கும் ஆல்டிடியூடுக்கும் சில பேர் குழப்பிப்பாங்க. ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா ஜென்ரலாக என்னன்னு சொல்கிறேன், ஒரு லைனுக்கு நம்மளால் பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைய முடியும். ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைய முடியும். இதை வந்து சின்ன வயசில் ஜாமெண்ட்ரி 10th இல்லைனா 9th போட்டிருப்போம். ஒரு காம்பஸை வச்சு ஏதோ ஒரு இடத்துல போட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ரேடியஸை வச்சுட்டு, இப்போ இதுதான் ரேடியஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்க் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ரேடியஸை வச்சுட்டு இந்த சைட்லேருந்து இந்த இடத்துல ஒரு ஆர்க் போடுங்கன்றாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே, ஸோ இங்கிட்ட ஒரு ஆர்க், இங்கிட்ட ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே ரேடியஸை வச்சுட்டு. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இது பேர் தான் வந்துட்டு பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது பேர் தான் வந்துட்டு பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைசெக்டர் அப்படின்னா இந்த லைனை வந்துட்டு அது பைசெக்ட் பண்ணியிருக்கும். இந்த சைடு ஒரு ஹாஃப் ஆகும், இந்த சைடு இது ஏ, இது பி, இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏஓ இஸ் ஈக்குவல் டு ஓபியாக இருக்கும். ஓகேவா, ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர், பைசெக்டர்னா அந்த லைனை பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டர் பைசெக்ட் பண்ணும், அதே நேரத்தில் பர்பண்டிகுலராக இருக்கும். இது மீனிங் தான் வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர். ஓகேவா, ஸோ ஆல்டிடியூடையும் இதையும் குழப்பக்கூடாது. ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா அந்த லைனை வந்து மிட் பாயிண்டில் 90 டிகிரியில் மீட் பண்ணும், அதுதான் வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர். ஓகே, இப்போ அது ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது? ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏபிசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஏ வந்துட்டு இப்படி வரைஞ்சால் மேபி அது அது ஆல்டிடியூடோடு நீங்கள் குழப்பினாலும் குழப்புவீங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது ஏ, இது பி, இது சி அப்படின்றது ட்ரையாங்கிள்னா, இப்போ இந்த ஏபி பிசியோட மிட் பாயிண்ட் எதுன்னு வச்சுக்குவோம் அப்படின்னா, ஸோ இந்த லைன் தான் என்னவாக இருக்கும்? பர்பண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த இதில் ஏபியோட மிட் பாயிண்ட் எதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுதான் என்னவாக இருக்கும்னா அந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இதுதான் மிட் பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர். ஓகேவா, இந்த இதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் அதுதான். ஓகேவா, கிளியரா? அப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டர்னு என்னன்னு புரியுதா? பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பர்பண்டிகுலர் பைசெக்டர்ன்றது இதுதான். ஸோ நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன், இந்த பாயிண்டில் தான் வந்து அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா, கிளியரா? கிளியரா? ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸ் அப்படின்றது இதுதான். இப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். இப்போ இந்த இதில் பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. ஓகேவா, பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா அந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்ல 90 டிகிரியில் போகிறது, அதான் பர்பண்டிகுலர் பைசெக்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு, ஓகேவா, ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கெலாம் நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, அழைச்சிக்கிறேன், அழைச்சிக்கிறேன்.
முன்னாடியே சொன்ன மாதிரி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்றது தனியாக புரிஞ்சிருச்சுல. ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சுல. ஓகே, இப்போ ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து நான் ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேவா, ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து நான் ஒரு லைன் வரைய போகிறேன். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இந்த மீட்டிங் பாயிண்ட்டோட பேரை வந்து சீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டோட பேரை வந்துட்டு சீன்னு வச்சுக்கலாம். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ்லாம் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்துட்டு சீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் வேர்டெக்ஸுக்கு நான் வந்திருக்கேன். ஓகேவா, அதை வந்துட்டு நான் சீன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஓகேவா. ஓகே, அடுத்து மீடியன். ஸோ மீடியன்னா அது பேர்லேயே இருக்கு, மீடியன்றது. ஸோ மீடியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட்டோட அதாவது பிசி பிசி அப்படின்றதோட மிட் பாயிண்ட் தான் மீடியன். ஓகேவா, பிசி அப்படின்றதோட மிட் பாயிண்ட் தான் மீடியன். முன்னாடி பார்த்தது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ணுற இடம் சீன் பார்த்தேன். சொன்னிருந்த இன்னொரு தக்க தெளிவாக இதை சொல்லிடுறேன். முன்னாடி பார்த்ததை வந்து குழப்பிக்காதீங்க, அது ஆல்டிடியூடுக்கும் மீடியனுக்கும் நடுவில், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ன்றது ஆல்டிடியூடுக்கும் மீடியனுக்கும் நடுவில். ஓகேவா, குழப்பிக்கூடாது. ஸோ இப்போ வந்து அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்றது வந்துட்டு எங்கே வேணா இருக்கலாம், ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து வரணும்னு தான் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து வர மாதிரி தான் வரைய முடியும். ஸோ இந்த மாதிரி வரணும்னா அப்படி தான் வர முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேறு மாதிரி வரைஞ்சி காட்டினேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ரெண்டாவது ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சதுக்கும் ரெண்டாவது ட்ரையாங்கிள் வரைஞ்சதுக்கும் அதான் வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் தெளிவாக தெரியும், இப்போ இது இதில் வந்து இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், இதில் வந்து இங்கிட்டிருந்து வருது, இதுலேருந்து இங்கிட்டிருந்து வருதுன்னு தெளிவாக தெரியும், கரெக்டாக. ஸோ ரெண்டாவது வரைஞ்ச ட்ரையாங்கிளில் வந்து அது தெரியாது. இப்போ ரெண்டாவது வரைஞ்ச ட்ரையாங்கிளில் வந்துட்டு நான் அந்த லைன் வரைய போகிறேன்னா இப்படி தான் வரைவேன். ஓகேவா, அதே மாதிரி இங்கே இப்படி தான் வரைவேன், இங்கே இப்படி தான் வரைவேன். ஓகேவா, அதுதான் குழப்பிக்காதீங்கன்ற, இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதுதான் மீட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ட்ரையாங்கிளை வேறு எப்படியும் வரைய முடியாது, அதனால அதை மீட்டிங் பாயிண்ட் சொன்னேன். ஓகேவா, கிளியரா. ஸோ இதையே நீங்கள் ஆச்சுக்கோங்க, பெர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கு. ஓகே ஃபைன். ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ன்றது ஆல்டிடியூடுக்கும் மீடியனுக்கும் நடுவில். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் மீட்டிங் பாயிண்ட்டை தான் சீன் வச்சுருக்கோம். ஓகேவா, சீன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெளிவாக புரியும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் போகாமல், அது வந்து ஜாமெட்ரிக்கெலாம் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ண முடியல. ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா சி. ஸோ இப்போ தெளிவாக புரியுதா? ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ மீடியன் போகலாம், மீடியன் போகலாம். மீடியன்றது என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அதுவும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டரோட பாதி தான். ஓகேவா, மீடியன் அப்படின்றது என்னென்னா இந்த பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட், பிசி அப்படின்ற பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட். ஓகேவா, இப்போ இந்த மிட் பாயிண்ட்டு அதே மாதிரி ஏபி ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து இது, ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து இது. ஸோ டிஇஎஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ என்னென்னா ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ஒரு லைன் போடுறீங்க. ஓகேவா, ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ஒரு லைன் போடுறீங்க. ஓகேவா, இந்த லைன் பேர் தான் என்ன அப்படின்னா மீடியன். ஓகேவா, இந்த லைன் பேர் தான் என்ன அப்படின்னா மீடியன். ஓகேவா, இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த பாயிண்ட்டை நான் ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீடியன்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட்டைனா ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கிளியரா. ஸோ ஆங்கிள் பைசெக்டர்னா என்ன, ஆல்டிடியூட்னா என்ன, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன, மீடியன்னா என்ன. ஓகேவா, கிளியரா, கிளியர். ஓகே ஃபைன். ஸோ அப்போது நாலு லைன்ஸையும் பார்த்தாச்சு, இந்த நாலு லைனும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகே, கிளியர். ஸோ இப்போ இந்த நாலு லைனும் ஒரு ட்ரையாங்கிளில் இந்த நாலு லைனையும் எப்படி வரைகிறது, அதோட மீட்டிங் பாயிண்ட்டை இங்கே எழுதியிருக்கேன், கரெக்டாக. ஸோ அந்த இப்போ ஆங்கிள் பைசெக்டர்னா மூணு ஆங்கிள் பைசெக்டர் இருக்கும், அந்த இடத்துல மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னென்னு வச்சுருக்கேன்னா ஐன் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் மீட்டிங் பாயிண்ட் வந்துருக்கேன். இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது. ஓகேவா, இப்போ அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது. ஓகேவா, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் பைசெக்டரை மீட் பண்ணுறது வந்துட்டு ஐன்னு சொன்னேன், அது பேர் என்ன அப்படின்னா இன் சென்டர் ஆர் இன் ரேடியஸ், இன் சென்டர்னு சொல்லுவாங்க, இன் சென்டர். ஓகேவா, இன் சென்டர் அப்படின்றது தான் ஐயோட பேர். ஓகேவா, ஆங்கிள் பைசெக்டர்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன் சென்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆல்டிடியூட்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோ சென்டர். ஓகேவா, ஆர்த்தோ சென்டர்னு சொல்லுவாங்க. பர்பெண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்க்கம் சென்டர். ஓகேவா, பர்பெண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்க்கம் சென்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து மீடியன்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டு. மீடியன்லாம் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ராய்டு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஸோ இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தோம்னா சென்ட்ராய்டில் தான் மார்க் வைக்கணும், அப்படினா தான் பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ராய்டு அப்படின்றது தான் வந்துட்டு ஜி மீடியன்லாம் வந்துட்டு மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டுன்னு வச்சுப்பாங்க. ஸோ அப்போது நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆங்கிள் பைசெக்டர்னா ஆங்கிள் பைசெக்டர்லாம் மீட் பண்ண போகிற பாயிண்ட்டு பேர் என்னென்னா இன்சென்டர். அதேமாதிரி ஆல்டிடியூட்லாம் மீட் பண்ண போகிற பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா ஆர்த்தோ சென்டர். அதேமாதிரி பர்பண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ண போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா சர்க்கம் சென்டர். மீடியன்லாம் மீட் பண்ண போகிற பாயிண்ட் வந்துட்டு சென்ட்ராய்டு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஞாபகம் இருக்கணும். ஸோ அவங்க க்வெஸ்சனில் வந்துட்டு வெறுமனே ஆங்கிள் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணுது, சென்ட்ராய்டெலாம் மீட் சாரி மீடியன்லாம் மீட் பண்ணுது அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்சென்ட்ரா, ஆர்த்தோ சென்ட்ரா, சர்க்கம் சென்ட்ரான்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை இதர் இது கொடுத்துருப்பாங்க, இன்சென்ட்ரா, ஆர்த்தோ சென்ட்ரா, சர்க்கம் சென்ட்ரான்னு கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது நமக்கு தெரியணும், எந்த லைனு என்ன சென்டர், என்ன லைனு என்ன சென்டர் அப்படின்றத வந்துட்டு நமக்கு தெரியணும். ஸோ இதை வச்சு தான் செம்ம நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? கிளியரா? ஸோ இதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த நாலு லைனை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த நாலு லைனு, இந்த நாலு லைனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, கிளியர். ஸோ என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபைன். அப்போ இதில் வந்து இதுக்கப்புறம் என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் சர்டன் கேசஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இந்த லைன்லாம் இப்போ இருக்கும், இந்த லைன்லாம் இப்போ இருக்கும்னு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் சர்டன் கேசஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இதை வந்து மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இதை வந்துட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு என்ன பாயிண்ட்டுன்னு கொடுப்பாங்க, இல்லைனா என்ன லைனுன்னு கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது இந்த பாயிண்ட்டு இந்த லைனு அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மீடியன் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மீடியன் பார்ப்போம். ஸோ மீடியன் அப்படின்றது வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ்க்கு வரையணும். ஓகேவா? ஆப்போசிட் வெர்டெக்ஸ்க்கு வரையணும், அதுதான் வந்துட்டு மீடியன் அப்படின்றது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஜி. ஓகேவா? டிஇஎஃப் அப்படின்றது தான் அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸ், ஆப்போசிட் பேஸோட மிட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேவா? கிளியரா? கிளியர். இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் ஒரே ஒரு மீடியன் மட்டும் எடுத்து தனியாக வரைஞ்சுக்கிறேன். ஒருக்க இது வந்து டி, இந்த பாயிண்ட் வந்து ஜி, இது ஏ, இது பி, இது சி. இது ஒரே ஒரு மீடியன் மட்டும் தனியாக வரைஞ்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போது இந்த மீடியன் அப்படின்ற லைன் என்ன, பேஸோட மிட் பாயிண்ட்லேருந்து பிரிக்குதா? கரெக்டா? பேஸோட மிட் பாயிண்ட்லேருந்து பிரிக்குது. அப்படின்னா இந்த மீடியன்ற லைனு இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணுது, சரிபாதியாக பிரிக்குதா? ஸோ இங்கிட்ட ஒரு பாதி ட்ரையாங்கிள், அங்கிட்ட ஒரு பாதி ட்ரையாங்கிள். ஓகேவா? கிளியரா? ஸோ அந்த மீடியன் அப்படின்ற லைன் என்ன பண்ணுது, சரிபாதியாக ஒரு ட்ரையாங்கிளை பிரிக்குது. அப்போ மீடியன்ற லைனு ஒரு ட்ரையாங்கிளை வந்து டூ ஹாஃப்ஸாக, டூ ஹாஃப் ஏரியா, இந்த ஏபிடியும் ஏடிசி அதோட ரெண்டுத்தோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் தானே. இப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் தானே வேல்யூ. கரெக்டாக? இங்கே தான் எக்ஸ், எங்கேயும் எக்ஸ் தானே வேல்யூ. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது ஆப்போசிட் பாயிண்ட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஏதோ ஒரு பாயிண்ட், நான் இங்கே மீடியன்லாம் சொல்ல வரல. ஓகேவா? ஏதோ ஒரு பாயிண்ட் டின்ற இடத்துல மீட் பண்ணியிருக்கு. இது ஏ, இது பி, இது சி அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு வந்து என்னால் ஒரு ஆல்டிடியூட் வரைய முடியும். ஓகேவா? என்னால் ஒரு ஆல்டிடியூட் ஹெச்ன்ற ஒரு ஆல்டிடியூட் வந்து வரைய முடியும். ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு ஹெச் அப்படின்ற ஆல்டிடியூட் என்னால் வரைய முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் வந்து இந்த அதாவது ஏடின்ற லைன் வந்து இந்த ஏபிசி எப்படி பிரிக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஹெச் அப்படின்னு இருக்கா, ஹெச் அப்படின்னு இருக்குதா, அது இருக்கட்டும். நான் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் பிரித்து வரைகிறேன். இது வந்து ஏ, பி, டி. ஓகேவா? அதே மாதிரி அந்த சைடு உள்ளது வந்துட்டு இங்கே வரைகிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஏ, டி, சி. ஸோ அந்த ரெண்டு இதையும் பிரித்து வரைஞ்சிட்டேன். ஓகேவா? கிளியரா? இப்போ இந்த ஏபிடியோட ஆல்டிடியூட் என்னவா இருக்கும்? ஸோ இந்த இடத்துல இருக்குமா, கரெக்டா? அதோடது என்ன, ஹச்சு. இந்த ஏடிசியோடது அதோடது என்ன, ஹச்சு. ஸோ இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளுக்குமே ஹச் அப்படின்றது கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்னதான், ஸோ ஹைட்டு அப்படின்றது வந்துட்டு இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளுக்குமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படின்ற கேஸில் இப்போ நான் இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு ஏரியா எழுதணும் அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தானே. பேஸ் என்னவா இருக்குங்க, பிடி இன்ட்டு ஹைட்டு. கரெக்டாக? ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இது ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ரெண்டு சின்ன பார்ட்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறேன். இங்கே வந்து ஹாஃப் இன்ட்டு
பேஸ் என்னவா இருக்குது டிசி. ஓகேவா, பேஸ் என்னவா இருக்குது அப்படின்னா டிசிஆர், டிசி இன்ட்டு ஹைட். கிளியரா? ஸோ அந்த ஹாஃபும் இந்த ஹைட்டும் போயிடும், இந்த ஹாஃபும் இந்த ஹைட்டும் போயிடும். அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ எப்படி இருக்கும், அதாவது ஏதோ ஒரு லைன் ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஏதோ ஒரு லைன், என்னென்னலாம் தேவையில்லை, ஏதோ ஒரு லைன் ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னா அதோட ஏரியா எப்படி இருக்கும், இந்த சின்ன ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி இருக்கும்னா என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா அந்த பேஸை என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுதோ. ஸோ இங்கே பிடி இஸ் டு டிசி. ஸோ அந்த பேஸை வந்து என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுதோ அதே ரேஷியோவில் தான் அந்த ஏரியாவையும் ஸ்ப்ளிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து 2x இருக்குது, இங்கே 3x இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பிடி இஸ் ஈக்குவல் டு 2x, டிசி இஸ் ஈக்குவல் டு 3x வச்சுக்குவோமே. ஓகேவா, கிளியரா? அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ரேஷியோ என்னவா இருக்கும், ஏரியா ஏரியா ரேஷியோ, ஏரியா ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் டு ட்ரையாங்கிள் ஏடிசி, இது ரெண்டுத்தோட ஏரியா ரேஷியோ எப்படி இருக்கும்னா 2:3 தான் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு லைனு ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து பிரியுது அப்படின்னா பேஸ் என்ன ரேஷியோவில் பிரியுதோ அதே ரேஷியோவில் தான் அந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியாவும் பிரியும் அப்படின்றதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இது தெளிவாக புரியுதா, இது தெளிவாக புரியுதா? ஓகே, கிளியர். ஸோ இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மீடியன்ற இடத்துல கீழே பேஸ்ன்றது என்ன ரேஷியோவில் பிரியுது, 1:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரியுது, கரெக்டாக? ஸோ இங்கே இருக்கிறதே தான் இங்கேனா 1:1 ரேஷியோவில் தான் பிரியுது. அப்படின்னா இந்த ஏரியாவும் 1:1 ரேஷியோவில் தான் பிரியும். ஓகேவா, கிளியரா? ஸோ ஏபிடி இஸ் டு ஏடிசி, அதோட ஏரியா ரேஷியோ என்ன, 1:1. அதுதான் முன்னாடியே சொன்னேன், மீடியன் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள் வந்து சரிபாதியாக பிரிக்குது அப்படின்னு. ஓகேவா, இது கிளியரா? ஸோ மீடியன் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்து சரிபாதியாக பிரிக்குது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஏஜி அண்ட் ஜிடி இருக்கா, இந்த ஏஜி அண்ட் ஜிடி அப்படின்ற ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கா, கரெக்டா? ஸோ இதோட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா ஏஜி இஸ் டு ஜிடி, அதோட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா 2:1 இருக்கும். இது வந்து எப்போதுமே கான்ஸ்டன்ட். ஒரு ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் மீடியன் வரைய போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேர்டெக்ஸை கன்சிடர் பண்ணி அந்த வேர்டெக்ஸ்லேருந்து மீடியன், அப்புறம் மீடியன் டு அந்த பேஸை மீட் பண்ணுற பாயிண்ட், இது ரெண்டுத்தோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா 2:1 தான் இருக்கும் எப்போதுமே. ஓகேவா, கிளியரா? ஸோ ஏஜி இஸ் டு ஜிடியோட ரேஷியோ என்னென்னா 2:1 தான் இருக்கும். ஸோ ஏஜி வந்துட்டு 2x அப்படின்னா ஜிடி வந்துட்டு 1x இருக்கும். ஓகேவா, கிளியரா? இது புரியுதா? ஸோ மீடியன் வந்துட்டு மீடியன் அதாவது அந்த சென்ட்ராய்டுன்ற பாயிண்ட் வந்துட்டு மீடியன் என்ன ரேஷியோவில் பிரிக்குதுன்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் பிரிக்கும் எப்போதுமே. ஓகே, கிளியர். அப்போது இது ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், மீடியன் வந்து ஏரியா ரெண்டாக பிரிக்கும், அதுக்கப்புறம் அந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட் வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கும். ஓகே, ஃபைன். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வரைஞ்சிருக்கேன்ல, இங்கே ஒரு இங்கே வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இங்கே ஒட்டு மொத்தமாக எத்தனை பார்ட்டாக பிரியுது, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த லைனில் வரைஞ்சி என்னால் இந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு 6 பார்ட்டாக பிரிக்க முடியுதா, கரெக்டாக? என்னால் இந்த ட்ரையாங்கிளை வந்துட்டு 6 பார்ட்டாக 6 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க முடியும். ஓகேவா, இதில் என்ன அப்படின்னா எப்போதுமே இந்த 6 பார்ட்டோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏரியா ஏரியாஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இது சென்டர் பாயிண்ட் வந்து ஜீன் தானே வச்சுருக்கேன், பிஜிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு ஏஜிஇ இஸ் ஈக்குவல் டு இஜிசி இஸ் ஈக்குவல் டு சிஜிடி இஸ் ஈக்குவல் டு டிஜிபி. ஸோ அந்த 6 பார்ட்டோட, ஸோ இந்த பாட்டு வந்துட்டு நான் 2 வச்சுருக்கேன், இந்த பாட்டு 2, இந்த பாட்டு 3, இந்த பாட்டு 4, இந்த பாட்டு 5, இந்த பாட்டு 6, இது 1வது பாட்டு. ஸோ அங்கே எழுதியிருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் எப்போதுமே இந்த இது வந்து 6 பார்ட்டாக பிரியும், அந்த 6 பார்ட்டு இந்த ரேஷியோவில் தான் பிரிஞ்சிருக்கும். ஓகேவா, அந்த 6 பார்ட்டு இந்த ரேஷியோவில் தான் பிரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போது மீடியன் அப்படின்றது வந்துட்டு 3 மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிளை வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளை 6 பார்ட்ஸாக பிரிக்கும், அந்த 6 பார்ட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் பிரியும். ஓகே, ஃபைன். ஓகேவா, இது ஓகேவா, கிளியரா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஓகே, அது வந்து ரெண்டாக பிரிக்கும், அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ பார்த்தோம், அது இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா DE and F ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, DE and F ஆர் தி DE and F ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, கிளியரா? ABC அப்படின்ற ட்ரையாங்கிளுக்கு இதான் மிட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து
மீடியன் லைன் வரைய போகிறதில்ல. ஓகேவா, மீடியன் லைன் வரைய போகிறதில்ல. என்ன பண்ணுறேன்னா அதுக்கு பதிலாக அந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கு பதிலாக அந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணால் இது வந்து இதை நாலு ஏரியாவாக பிரிக்கும். ஓகேவா, ஒன்று டூ த்ரீ அண்ட் ஃபோர். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணோம், இதை நாலு ஏரியாவை பிரிக்கும். இந்த நாலு ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த நாலு ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, ஓகே, அடுத்து. ஸோ இந்த நாலு ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது புரியுதா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, அதே இது நான் மீடியன் வரையில் வெறுமனை மிட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, டி இ அண்ட் எஃப் வெறுமனை மிட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏபிசி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த சென்ட்ராய்டு பாயிண்ட்டை மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ மூணு மீட் பண்ணுற பாயிண்ட் சென்ட்ராய்டு, ஆனால் மூணு லைனையும் நான் வரையில, அந்த சென்ட்ராய்டுன்ற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். எஃப்இஜி அப்படின்ற ட்ரையாங்கிள் மட்டும் நான் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னால் மூணு வரைய முடியும். ஓகேவா, கரெக்டாக. ஸோ இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, இப்படி என்னால் மூணு ட்ரையாங்கிள் வரைய முடியும். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் என்னால் கம்பேரிசன் பண்ண முடியுமா அப்படின்றதான் க்வெஸ்சன். ஓகேவா, ஸோ நான் முன்னாடி எடுத்துக்கிட்ட மாதிரி ஒன்றே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணிட்டு அப்புறமா மூணுத்துக்கும் பார்த்துக்கும். ஓகேவா, ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா மூணுத்துக்கும் பார்த்துக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இருக்குது, எஃப்ஜிஇ அப்படின்ற ட்ரையாங்கிள் மட்டும் இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த எஃப்இ அப்படின்றது மிட் பாயிண்டா, எஃப்பும் இயும் அப்படின்றது வந்துட்டு மிட் பாயிண்டா? ஓகேவா, எஃப் அண்ட் இ ஆர் மிட் பாயிண்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிட் பாயிண்ட்ஸ், மிட் பாயிண்ட்ஸ் ரெண்டு லைனோட மிட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதோட பாதி. ஓகேவா, ஸோ இது வந்து ஒன் ஒன், இதுவும் ஒன் ஒன் அப்படின்ற ரேஷியோவில் தானே இருக்க போகுது. கரெக்டாக, இது வந்து ஒன்று 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 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்க போகுது. ஏன்னா இது மிட் பாயிண்ட் தானே, இங்கே ஒன் எக்ஸாக இருந்தால் இங்கே ஒன் எக்ஸாக இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன் ஒய்யாக இருந்தால் இங்கே ஒன் ஒய்யாக இருக்கும், பாதி பாதி. ஓகேவா, சேம் ரேஷியோ கிடையாது, வேறு வேறு ரேஷியோஸ். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபைவு அப்படின்னா இங்கே டூ பாயிண்ட் ஃபைவு, இங்கே வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ், இது சிக்ஸு அப்படின்னா இங்கே த்ரீ, இங்கே த்ரீ. ஸோ அதனால தான் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் இங்கே ஒன் ஒய் ஒன் ஒய், வேறு வேறு கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ சரிபாதியாக பிரியுது. ஓகேவா, சரிபாதியாக பிரியுது, இங்கே ஒரு பாட்டு இங்கே ஒரு பாட்டாகவும், இங்கே ஒரு பாட்டு இங்கே ஒரு பாட்டாகவும் பிரியுது, அது இருந்துட்டு போகுது. ஓகே, சரிபாதியாக பிரியுது. இப்போது நான் இந்த இதுக்கு ஏரியா கம்பேரிசன் பண்ணணும், மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் ஏரியா கம்பேரிசன் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஏரியா, ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுமா? ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா, இதுக்கு பதிலாக இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலன்னா, ஹாஃப் இன்ட்டு ஏபி சைன் டீட்டா அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க. இந்த சைன் டீட்டாவில் இந்த டீட்டா அப்படின்றது என்னென்னா இந்த வேர்டெக்ஸ், அதாவது எந்த ஏபி, இதில் ஏபி அப்படின்றது வந்துட்டு இருங்க வரேன், ஏபிசி, ஏபி சீக்குவல் டு ஏ. ஓகேவா, ஏசி சீக்குவல் டு பி. ஓகேவா, அதான் அந்த சைட்ஸ். இந்த ஏ அப்படின்றது ஏபியோட லென்த்து, இந்த பி அப்படின்றது ஏசியோட லென்த்து. ஸோ நீங்கள் ஏபி ஏசியும் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஆங்கிள் சைன் டீட்டா. ஓகே, இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போது இந்த ஃபார்முலா தெரியுதா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே ஏரியா ரேஷியோ போட போகிறோம். ஓகேவா, இப்போ நான் மேலே உள்ள ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஏஎஃப்இ அதுக்கு எடுக்கிறேன். அப்போனா என்ன பண்ணலாம், ஹாஃப் இன்ட்டு ஏஎஃப் இன்ட்டு ஏஇ இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு எடுக்கிறேன். இஸ் டூ பெரிய ட்ரையாங்கிளுக்கு எடுக்கிறேன், ஹாஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏசி இன்ட்டு சைன் டீட்டா அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா, கிளியரா? ஸோ இதில் சைன் டீட்டா ஹாஃப், சைன் டீட்டா ஹாஃப், அது ரெண்டும் போயிடும். இப்போ ஏஎஃபோட வேல்யூ வந்துட்டு இன்கேஸ் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் அழைச்சிடலாம், அது நானாக எடுத்துக்கிட்ட வேல்யூ தான். இந்த இடத்துல ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸு ஒன் வை ஒன் ஒய்னு தான் பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, அது ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் வை ஒன் ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ ஏஎஃபோட வேல்யூ என்ன, ஒன் எக்ஸ். அப்போது ஒன் எக்ஸ் இன்ட்டு இஏஇயோட வேல்யூ ஒன் வை இஸ் டூ, ஏபியோட வேல்யூ டூ எக்ஸ், டூ எக்ஸ் இஸ் டூ, ஏசியோட வேல்யூ டூ ஒய். ஸோ இதில் இந்த எக்ஸு இந்த ஒய் கேன்சல் ஆயிருமா, அப்படின்னா ஏரியா ரேஷியோ என்னவாக இருக்கும், ஒன் இஸ் டூ ஃபோராக இருக்கும். ஓகேவா, கிளியரா? ஒன் இஸ் டூ ஃபோராக இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஏஎஃப் எஸ் டு ஏபி அப்படின்றதோட ரேஷியோ என்ன, ஒன் இஸ் டு டூவா, மிட் பாயிண்ட் தானே, ஒன் இஸ் டு டூவா. ஸோ சைடோட ரேஷியோ ஒன் இஸ் டு டூ அப்படின்னா ஏரியாவோட ரேஷியோ, ஏரியாவோட ரேஷியோ இது வந்து சைடோட ரேஷியோ.
சைடோட ரேஷியோ 1:2னா ஏரியாவோட ரேஷியோ 1:4 இருக்கும். எப்போ அப்படின்னா அது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்க கேஸில். ஸோ இந்த இந்த சைடு உள்ள ரேஷியோவை தான் இந்த சைட்லேயும் இருக்க போகுது மிட் பாயிண்ட் அப்படின்னா பேரலாக தான் இருக்க போகுது, கீழே உள்ள லைனுக்கு பேரலாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படின்ற கேஸில் இங்கிட்ட என்ன ரேஷியோ ஸ்பிட் பண்ணதோ அதே ரேஷியோவில் தான் அங்கிட்ட ஸ்பிட் பண்ணும். ஓகே, அப்படின்ற கேஸில் 1:4 ஓகேவா. இதே வேறு ஏதாவது கேஸ் இருக்குது, இந்த சைடு வேறு அந்த சைடு வேறு மாதிரி ஸ்பிளிட் பண்ணுது அப்படின்னா அந்தந்த ரேஷியோஸ் போட்டு தான் ஏரியா ரேஷியோ எழுதும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1:1:1:1 இருக்குது. இப்போ இன்கேஸ் இங்கே வந்து 2y 3y இருக்குது அப்படின்னா அப்போ போய் நீங்கள் 1:2 இந்த சைடு 1:2 தான் இருக்குது, அப்போ 1:4 எழுதக்கூடாது. ரெண்டு சைடுமே ஒரே ரேஷியோவில் இருக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னா எய்தர் மிட் பாயிண்ட் இல்லைனா கீழே இருக்க பேசிக்கு பேரலல் லைனாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த கேஸ் வரும். இப்போ அப்படி எழுதக்கூடாது, இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 1x 2y அடுத்து 2x 5y அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் ஏரியா ரேஷியோ என்னென்னு எழுதணும். ஓகேவா, கிளியரா? ஸோ ஏரியா ரேஷியோ புரியுதா என்னன்னு? புரியுதா? ஓகே. இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல மேலே உள்ள ட்ரையாங்கிளுக்கும் கீழே உள்ள ட்ரையாங்கிளுக்கும் 1:4 ஏரியா ரேஷியோ வருமா? கரெக்டா, இது 1 பார்ட்டாக இருந்துச்சுன்னா டோட்டல் ட்ரையாங்கிளோடைய பார்ட் வந்துட்டு 4 இருக்கும். 4 parts ஏரியா, ஏரியா சொல்கிறேன். இந்த சின்ன ட்ரையாங்கிள் 1 பார்ட்னா மொத்த ட்ரையாங்கிள் வந்து 4 பார்ட்டாக இருக்கும் ஏரியா. அப்படின்னா இந்த குவாட்ரிலேட்டரல் மட்டும் 3 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா, இது புரியுதா? இது புரியுதுல? சரி, இதனால தான் முன்னாடி சொன்னல ஒரு டயக்ராம். ஓகேவா, 4 பார்ட்டாக பிரியும், 4 வந்துட்டு ஈக்குவலாக பிரியணும். ஓகேயா, இது மூணுத்தையும் இங்கிட்ட இங்கிட்ட திருப்பினோம்னா இங்கே ஒரு பார்ட் இங்கே ஒரு பார்ட், ஸோ மொத்தமாகவே 4 பார்ட்டாக, அப்போ நடுவில் 1 பார்ட், ஸோ ஒவ்வொரு பார்ட். ஓகே, அதனால தான் முன்னாடி சொன்னது வந்து 4 ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். இப்போது இந்த கேஸ்க்கு வருவோம். ஓகேவா, இப்போது இந்த கேஸ்க்கு வருவோம். இந்த கேஸில் என்ன அப்படின்னா எனக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிளோட வேல்யூ தெரியணும். மறுபடியும் நான் அதை எடுத்துக்கிறேன். AF அப்படின்றது FEABC. ஓகேவா, இந்த இடத்துல தான் அந்த ஜி இருக்குது. ஓகேவா, இருக்கட்டும். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் தான் நம்ம கம்பேரிசன் வேணும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 1x, இங்கே 1y, இங்கே 1y ஈக்குவல் ஏரியாஸில் ஸ்பிட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலாக தான் இருக்கும். அதான சொன்னேன் முன்னாடியே, அப்படின்னா தான் அந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் சைட் ரேஷியோ ஸ்கொயர் பண்ணால் டேரெக்டாக அதோட ஏரியா ரேஷியோ அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ரெண்டு லைனும் பேரலாக தான் இருக்கும். இப்போ நான் மேலே இருக்க அந்த குட்டியை கட் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த மேலே இருக்க அந்த குட்டி ட்ரையாங்கிளை கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன இருக்குது, ரெண்டு பேரலல் லைனுக்குள்ளே இன்டர்செக்ட் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே இருக்குது, இந்த கண்டிஷனை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தானே? கரெக்டா, இந்த கண்டிஷனை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதில் ரெண்டுத்தோட ஏரியா ரேஷியோஸ் அப்படின்னா இங்கேயும் 1x இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்குன்னா 2x இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம முன்னாடி வரைஞ்சதுபடி ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா மிட் பாயிண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே 1x, இங்கே 1xனா டோட்டல் பார்ட் எவ்வளோ? 2x. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 1y னா டோட்டல் பார்ட் இது பிசி அப்படின்றது டோட்டல் பார்ட், அது வந்து 2y இருக்கும். ஓகேவா, ஏன்னா சைடோட ரேஷியோலாம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த லைன் பேரலாக இருக்குது, பேரலாக இருந்தால் அது சிமிலர்ன்றது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கேஸில் பார்த்தோமா. ஸோ சிமிலராக இருந்தால் இங்கே 1y னா இங்கே 2y தான் இருக்கும். ஓகேவா, கிளியரா? ஸோ இந்த ஏரியா ரேஷியோ புரியுதா? சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது 1னா இது 2. ஸோ இது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் தானே, அப்போ சைடு ரேஷியோ 1:2 இருந்துச்சுன்னா ஏரியா ரேஷியோ என்னவாக இருக்கும்? 1:4 இருக்குமா? ஸோ இது வந்து 1 பார்ட்டு, இது வந்து 4 பார்ட். கிளியர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே டயக்ராம் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வரைகிறேன். அப்போ இது 1 பார்ட்டு, இது 4 பார்ட், கரெக்டா? கிளியரா? ஸோ சுற்றி சுற்றி வச்சா அதே தான் வரப்போகுது. ஓகேவா, சுற்றி சுற்றி வச்சாலும் அதே தான் வரப்போகுது. வேணும்னா நான் தனித்தனியாக வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா, ஏபிசி. ஓகேவா, இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டே எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டே எடுத்துக்கிறேன், ஜீன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணுறேன், வெடிக்கோடு போடுறேன். ஓகேவா, இங்கேயும் 1 பார்ட்டு, இங்கே 4 பார்ட் இருக்க போகுது. இப்போ அதே மாதிரி நான் சிக்கு வரைவேன். அப்படின்னா இங்கே 1 4, இங்கே 1 4, இந்த சைடு 1 4, என்ன அதையும் வரைகிறேன். ஓகேவா, ஏபிசி. ஓகேவா, இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஜி. ஸோ இங்கேருந்து இப்படி கட் ஆகுது. அப்போ இங்கே 4 பார்ட்ஸ், இங்கே 1 பார்ட், கரெக்டா? கிளியரா? அப்போ சுற்றி சுற்றி வச்சோம்னா இந்த லைன் தானே இங்கேயும் இருக்குது. ஓகேவா, இது 1 4 பார்ட்டு, இந்த பக்கம் 1 4 பார்ட்டு, கீழே 1 4 பார்ட்டு. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? டோட்டல்
பார்ட்ஸ் எவ்வளோ 12 கரெக்டாக டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 12 நமக்கு தேவையானது என்ன எஃப்இஇஜி மட்டும்தானே அதோட பார்ட்ஸ் என்ன 1 ஓகேவா ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி டிவைடட் பை எஃப்ஜிஇ வில் பி 12/1 ஓகேவா இல்லைனா 1/12 ஸோ ஏரியா ஆஃப் எஃப்இஇஜி இஸ் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஸோ ஏரியா ஆஃப் எஃப்ஜிஇ இஸ் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வந்துச்சு எதுக்காக நான் இந்த வந்ததெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம நிறையா பார்த்துட்டோம் சிமிலாரிட்டி எங்கே வருது அந்த ஏரியா ரேஷியோ எப்படி எடுக்கணும் அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ரேஷியோ எப்படி எடுக்கணும் எப்படி இருந்தால் ஏரியா ரேஷியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஸோ அதெல்லாம் முக்கியம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சம்மில் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இப்படின்னா இப்படி தான் ஏரியா ரேஷியோ இப்படினா இப்படி தான் ஏரியா ரேஷியோ அப்படின்னு அதெல்லாம் வந்து சம்மில் யூஸ் பண்ணுவீங்க அதனால தான் நான் விளையாடியே சொன்னேன் டைரெக்டாக சொல்லிடலாம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவாக இருக்க போகுது அப்படின்னா 1/12 ஆஃப் தி ஒரு டோட்டல் ஏரியான்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா ஆனால் இது தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்தது அப்படின்றதுல நிறைய இது இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சம்மில் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா கிளியராக ஸோ அப்போது இந்த ஏரியா ஏன் 1/12 இருக்குன்றது புரியுதுல ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்படி இருந்தால் அந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ரேஷியோ எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே கிளியர் ஸோ அடுத்து போவோம் ஸோ அப்போ மீடியன் வந்துட்டு ஏரியாவை என்ன மாதிரிலாம் பிரிக்குது அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்ன மாதிரிலாம் பிரிக்குது அப்படின்றத இது வரைக்கும் பார்த்தோம் ஓகே ஃபைன் இப்போ மீடியனில் வந்துட்டு மீடியன்றது ஒரு லைன் தானே அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்கும் தானே ஓகேவா இப்போ ஏபிசி அப்படின்றது சைட்ஸ்னால் அதுக்குன்னு சர்டன் டைமென்ஷன் இருக்கும் ஏபியோட லென்த் இவ்வளோ பிசியோட லென்த் இவ்வளோ ஏசியோட லென்த் இவ்வளோ அப்படின்ற சர்டன் டைமென்ஷன் இருக்கும் அதே மாதிரி மீடியனுக்கும் சர்டன் டைமென்ஷன் இருக்குது ஓகேவா ஸோ ஏடி ஏடி அண்ட் பிஇ அண்ட் சிஎஃப் இதெல்லாம் வந்துட்டு மீடியன் லைன்ஸ் அப்படின்னா அதோட லென்த்தையும் டிட்டர்மைன் பண்ணணும் ஓகேவா அதோட லென்த்தையும் டிட்டர்மைன் பண்ணணும் இப்போ இதில் வந்து இந்த மீடியன்ஸுக்கும் சைட்ஸுக்கும் சில ரிலேஷன் இருக்குது ஓகேவா மீடியன்ஸுக்கும் சைட்ஸுக்கும் சில ரிலேஷன் இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணிக்கணும் கரெக்டாக சைட்ஸ் இருந்தால் சைட்ஸை வச்சு மீடியன் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சைட்ஸ் இருந்தால் சைட்ஸை வச்சு மீடியன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிலேஷன் இப்போது இந்த சைட்ஸை வச்சு மீடியன் கண்டுபிடிக்கிற ரிலேஷனில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ரிலேஷன் இருக்குது சைட்ஸுக்கும் மீடியனுக்குமான ஜென்ரல் ரிலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மீடியனையும் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது ஒவ்வொரு மீடியனையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது இப்போ எஃப் ஏடி அப்படின்ற மீடியனை நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஏடி அப்படின்ற சாரி ஏடி அப்படின்ற மீடியனை எடுத்துக்கிறேன் இப்போ ஏடியோட லென்த் எனக்கு வேணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடுத்த சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசி ஏபி பிசி அண்ட் ஏசி ஏபி பிசி அண்ட் ஏசி ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் வந்துட்டு எனக்கு ஏடி கிடைக்கணும் ஓகேவா அப்படின்ற கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் இதுக்கு நான் நேமிங் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த ஏபியை வந்துட்டு சின்னு வச்சுக்கிறேன் பிசியை வந்துட்டு ஏன்னு வச்சுக்கிறேன் ஏசியை வந்துட்டு பின்னு வச்சுக்கிறேன் ஸோ ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கோட வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து பி இது வந்து ஏ இது வந்து சி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன் அதோட லென்த்தோட வேல்யூஸ் வந்து இது வச்சுக்கிறேன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 ஸோ எந்த பேஸிலிருந்து அந்த மீடியன் போதோ அந்த பேஸை தனியாக வச்சுக்கோங்க அதை தவிர்த்து மிச்சம் ரெண்டும் 2c² + 2b² - a² அப்படின்றதான் வந்துட்டு அந்த மீடியனோட லென்த்தாக இருக்கும் ஓகேவா கிளியரா ஓ மீடியனோட லென்த் ஒரு மீடியனோட லென்த் இதே மாதிரி ஒவ்வொரு மீடியனுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த மைனஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த மீடியன் எந்த பேஸிலிருந்து போகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த மைனஸ் பண்ணுற வேல்யூ இருக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மீடியனுக்கும் வரையலாம் இப்போ நான் ஒவ்வொரு மீடியனுக்கும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம் ஓகேவா இது வந்து ஒரு ஏடின்ற மீடியனுக்கு நான் வரைஞ்சிருக்கேன் இதே வந்து பிசின்ற மீடியனுக்கு எடுப்போம் ஓகேவா பிஇன்ற மீடியனுக்கு எடுப்போம் பிஇன்ற மீடியனுக்கு ஹாஃப் இன்டு ரூட் ஆஃப் என்னென்ன சைட்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு சைடு தானே இருக்கும் ஸோ 2c² + 2a² - b² ஓகேவா அதே மாதிரி சிஎஃப் அப்படின்றதுக்கு எழுதணும் சிஎஃப்க்கு அப்படின்றதுக்கு எழுதணும் அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு ரூட் ஆஃப் ஸோ சிஏ மட்டும் விட்டுருங்க ஸோ 2a² + 2b² - c² அப்படின்றதான் வந்துட்டு அந்த மீடியன்ஸோட வேல்யூவாக இருக்கும் ஓகேவா கிளியரா ஸோ அந்த மீடியன்ஸோட வேல்யூஸ் இதெல்லாம் சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்
சைட்ஸுக்கும் மீடியனுக்கும் உங்களுக்கு டைரெக்டாக ரிலேஷன் கேட்குறாங்க. ரெண்டு மீடியன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, ரெண்டு மீடியன் கொடுத்துருக்காங்க, மூணு சைடும் கொடுத்துருக்காங்க. மூணாவது மீடியன் என்னன்னு கேட்குறாங்க. மூணு சைட்ஸை வச்சே நீங்கள் மீடியன் போட்டுருவீங்க இல்லைங்களா? ஓகேவா, மூணு சைட்ஸ் இருந்தாலே போதும் ஒரு மீடியனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக போடணும் அப்படின்னா இன்னொரு ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஏடி பிஇ சிஎஃப் தானே, ஸ்கொயர் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸ்கொயர் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், ஏடி அப்படின்றது என்னவா இருக்கும், ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த சைடில் இருந்து நான் ஸ்கொயர் எடுக்கிறேன் ஓகேவா. ஸோ இல்லைனா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்ற கேஸில் 1/4 ஆஃப் 2c ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்னு இருக்குமா, அதே மாதிரி பிஇ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் 2 சி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருக்குமா. ஸோ சிஎஃப் ஸ்கொயர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் 2 ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்ன்னு இருக்குமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் சம் பண்ண போகிறேன் ஓகேவா, இதெல்லாம் சம் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸில் வந்துட்டு என்ன இருக்கும், 2c, இங்கே ஒரு 2c, அப்போ மொத்தம் 4, மைனஸில் ஒரு c இருக்கும், அப்போ பேலன்ஸ் இருக்க போகிறது 3c தான், 3c தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடு எழுதுகிறேன், இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1/4 ஆஃப் 3c ஸ்கொயர் ப்ளஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் 3b ஸ்கொயர்ன்னு இருக்கும். ஸோ 3 நான் காமனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஎஃப் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 3/4 ஓகேவா, 3/4. அப்போ சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி மீடியன் அண்ட் சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி சைட்ஸோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா 3/4 தான் இருக்கும் போதும் ஓகேவா. சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி மீடியன் சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி சைட்ஸ் அதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 3:4 தான் இருக்கும். ஸோ அதான் இப்போ நான் சொன்னேன், ரெண்டு மீடியனும் மூணு சைடும் கொடுத்துருக்காங்க, மூணாவது மீடியன் கேட்குறாங்கன்னா டக்குன்னு போடுறதுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே அதுக்கு போகிறதுக்கு பதிலாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எனிஹவ் இந்த ரிலேஷன் தெரிஞ்சிருக்கும், சைடுக்கும் மூணு சைடுக்கும் மூணு மீடியனுக்கும் இல்லைன்னு டைரக்ட் ரிலேஷன் ரேஷியோ அது ஓகேவா, கிளியரா? ஸோ அப்போது மீடியன் மீடியனோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, மீடியனுக்கும் சைடுக்கும் உண்டான ரிலேஷன் இது ஓகேவா, கிளியரா? அடுத்து போவோம். ஓகே, இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இதிலேருந்தே இன்னொரு ரிலேஷன் கூட எழுதலாம் ஓகேவா, இதிலேருந்தே இன்னொரு ரிலேஷன் கூட எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் ஓகே தானே. ஸோ இந்த ரிலேஷன்லாம் ஏன் எழுதுறேன் அப்படின்னா, சில டைம் டைரெக்டாக வந்துட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்கலாம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிலேஷன் இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த இதுக்கு இந்த ரிலேஷன்லாம் யூஸ் ஆகும் ஓகேவா, ஆப்ஷனில் டேரெக்டாக கொடுத்துருவாங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏடி ஸ்கொயரை வந்துட்டு எப்படி மாற்றி எழுதுகிறேன் அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜியில் எழுதுகிறேன் ஓகேவா. டேரெக்டாக ஃபஸ்ட்டு முதல்ல என்ன, ஏடி பை ஏஜியோட ரேஷியோ என்ன, நான் முன்னாடியே என்ன சொன்னேன், இது வந்து 2x ஆகும், இது வந்து 1x இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ ஏஜி இஸ் டு ஜிடி இஸ் ஈக்குவல் டு 2:1 அப்படின்றது ஏற்கனவே சொன்னா, மீடியன் சென்ட்ராய்டு அப்படின்ற பாயிண்ட் வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்கணும். ஓகே ஃபைன், இப்போ ஏஜி இஸ் டு ஏடி வேணும் ஓகேவா, ஏஜி இஸ் டு ஏடி வேணும். ஸோ ஏஜி வந்து 2 parts, ஏடின்றது மொத்தம் 3 parts, அப்போ 2:3 இருக்குமா. ஸோ ஏடி இஸ் டு ஏஜி அப்படின்றது 2:3 இருக்கும், அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் ஏஜி, கரெக்டாக 2/3 ஆஃப் ஏஜி. இப்போ எனக்கு வந்து ஏடியோட ஸ்கொயர் வேணும் அப்படின்னா என்னவா இருக்கும், ஏடி நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/9 ஆஃப் ஏஜி ஸ்கொயர் அப்படின்னு தானே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4/9 ஆஃப் ஏஜி ஸ்கொயரை வந்துட்டு இதில் போடுறேன், இந்த ஈக்குவேஷனில், அதாவது இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். இந்த ஈக்குவேஷனில் போட்டால் என்ன இருக்கும், 4/9 ஆஃப் ஏஜி ஸ்கொயர், 4/9 ஆஃப் ஏஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4/9 ஆஃப் பிஇ இருக்கா, ஸோ அதனால் பிஜி ஸ்கொயர் ப்ளஸ் 4/9 ஆஃப் அடுத்த என்ன இருக்குது சிஎஃப்ஆர், ஸோ சிஜி ஸ்கொயர், சிஜி ஸ்கொயர் டிவைடட் பை அதே தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/4, கரெக்டாக 3/4 தான் இருக்குது. நான் இப்போ இந்த 4/9 வந்துட்டு வெளியே எடுக்கிறேன் ஓகேவா, 4/9 வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா 4/9 கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்தேனா என்ன வரும், ஸோ ஏஜி ஸ்கொயர் ப்ளஸ் பிஜி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்றதான் இருக்குது ஓகேவா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்ருக்கு. ஸோ இந்த இதில் அது இன்வெர்ஸாக போகும் கரெக்டாக, ஸோ இந்த இது வந்துட்டு இன்வெர்ஸாக போகும், இன்வெர்ஸாக போனச்சுன்னா என்ன ஆகும் ஓகேவா, ஸோ இது வந்து 2/3 தானே,
ஓகே சாரி சார் இந்த இடத்துல வந்து 3/2 ஓகேவா ஸோ மாற்றி எழுதியிருக்கேன் ரேஷியோ இந்த இடத்துல வந்து 3/2 ஓகேவா 3/2 அப்படின்னா 9/4 ஸோ வெளியில் நீங்கள் காமனாக எடுக்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 9/4 ஆஃப் தி வேல்யூ வரும் ஓகேவா 9/4 ஆஃப் தி வேல்யூ வரும் காமனாக வெளியே எடுக்கிறப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3/4னு இருக்கும் ஓகேவா கிளியராக ஸோ அப்போது இந்த ரேஷியோனா என்ன வரும் இன்ட்டு 4/9 இருக்குமா ஓகேவா கிளியராக அப்போ கேன்சல் அவுட் ஆயிரும் விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 அப்போது சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி லென்த்ஸ் ஆஃப் ஏஜி பிஜி அண்ட் சிஜி ஓகேவா அந்த பாயிண்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் உள்ள லென்த் அதோட ஸ்கொயரோட சம்ஸ் டிவைட் பை சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி சைட்ஸ் மஸ்ட் பி என்ன ரேஷியோவில் இருக்கும் எப்போதும் அப்படின்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும் ஸோ இந்த ரிலேஷனும் நம்மளால் எழுத முடியும் ஸோ இதில் இருந்தால் எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த ரிலேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இதில் இந்த இந்த நடுவில் இதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் பிரியுது அப்படின்றத வந்து நடுவில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா கிளியராக இப்போ மீடியனில் மீடியனுக்கும் சைடுக்கும் என்னெல்லாம் ரிலேஷன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது வரைக்கும் பார்த்தோம் ஓகேவா ஸோ மீடியன்னா என்ன மீடியன் ஏரியாவை எப்படி பிரிக்குது மீடியனோட ஸ்பெஷல் ரிலேஷன் அந்த 2:1 அதுக்கப்புறம் மீடியன் ஏரியாவை எப்படி பிரிக்குது அதுக்கப்புறம் மீடியனுக்கும் சைடுக்கும் உண்டான ரிலேஷன் என்ன அது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம் ஓகே கிளியர் ஓகே ஃபைன் இப்போ மீடியன் வந்து கோஆர்டினேட்ஸாக கேட்குறாங்க ஓகேவா ஸோ இது வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி பார்க்கணும் இருந்தாலும் நம்ம மீடியன் வந்து கோஆர்டினேட்ஸாக கேட்குறாங்க அதோட கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஓகேவா இதெல்லாம் மீடியனா சாரி இது ஒரு ட்ரையாங்கிள் அதில் வந்து ஜீன்ற ஒரு மீடியன் இருக்குது ஓகேவா ஜீன்ற ஒரு மீடியன் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம் இது ஒரு ட்ரையாங்கிள் ஜீன்ற மீடியன் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய்யு இந்த பாயிண்ட் வந்து X1, Y1 இந்த பாயிண்ட் வந்து X2, Y2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஜி அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா X1 + X2 + X3 / 3 + Y1 + Y2 + Y3 / 3 ஸோ இதுதான் வந்து அந்த ஜீன்ற பாயிண்ட்டாக இருக்கும் இது வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தா கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தால் இந்த மாதிரி ஓகேவா கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தால் கோஆர்டினேட்ஸ் கொடுக்காட்டி கிடையாது கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி போட்டோம்னா டைரெக்டாக ஜி அப்படின்ற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா கிளியரா சரி ஓகே அடுத்து ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுவும் ரிலேட்டட் டு மிட் பாயிண்ட் தான் ஓகேவா ரிலேட்டட் டு மிட் பாயிண்ட் தான் பட் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு அப்பலோனியஸ் தியரம் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம் ஓகேவா அப்பலோனியஸ் தியரம் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்றது வந்துட்டு சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளாக இருக்கட்டும் இப்போ ஏலேருந்து டி அப்படின்ற பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணியிருக்கு ஓகேவா அந்த ட்ரையாங்கிள் வந்து மீட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க இந்த ஏடி அப்படின்ற மீட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஏடின்ற லைன் வந்து மீடியன் வச்சுக்குவோம் ஓகேவா ஸோ இந்த அப்பலோனியஸ் தியரம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா AB² + AC² = AD² ஓகேவா AD² + 2 into AD² ஏடின்றது அந்த மீடியனோட ஸ்கொயர் ப்ளஸ் BC/2 அதாவது எய்தர் BD இல்லைனா DC ஏதோ ஒன்று ரெண்டுமே 1x 1x தானே ஓகேவா ஹாஃப் ஆஃப் தானே XX தானே ரெண்டுமே ஸோ எய்தர் நீங்கள் BDன்னு எழுதினாலும் சரி DCன்னு எழுதினாலும் சரி இல்லைனா BC/2 எழுதினாலும் சரி ஏதோ ஒன்று BC/2 2 ஓகேவா கிளியரா ஸோ இந்த ரிலேஷன் வந்து எதில் சொல்கிறாங்க அப்படின்னா அப்பலோனியஸ் தியரம் அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறாங்க இதை வந்து கொசைன் ரூல் வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா கொசைன் ரூல் வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுப்போம் இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்னு வச்சுப்போம் ஓகேவா இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஸோ நான் கொசைன் ரூல் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவேன் இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் கொசைன் ரூல் எழுத போகிறேன் கொசைன் ரூல் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத எடுத்து பாருங்கள் ஒரு தடவை ஓகேவா கொஸ்டின் ரூல் எடுத்து பாருங்கள் ஸோ இந்த ட்ரையாங்கிள் நான் கொஸ்டின் ரூல் எழுத போகிறேன் அப்படின்னா AB² = BD² + AD² - 2AD BD ஓகேவா -2AD BD cos θ ஓகேவா இது தீட்டா இது எக்ஸ் ஓகேவா இது தீட்டா இது எக்ஸ் இல்லைனா தீட்டா 180 - θ வச்சுக்குவோம் 180 - θ தான் இந்த ஆங்கிள் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ அதே மாதிரி அதுக்கு எழுதுறேன் அப்படின்னா AC² + AD² - 2DCAD cos 180 - θ ஓகேவா cos 180 - θ ஸோ இது ரெண்டும் தான் ரிலேஷன்
ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் பார்ப்பீங்க, காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்றது மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றத நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் பார்ப்பீங்க ஓகேவா. ஸோ அதன்படி இது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டாவாக கன்வெர்ட் ஆயிரும் ஓகேவா, மைனஸ் காஸ் தீட்டாவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேவா, அந்த மைனஸ் இங்கே என்ன பண்ணுன்னா ப்ளஸாக மாறிடும். இப்போ என்ன அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் சம் பண்ண போகிறேன், சம் பண்ண போகிறேன்னா இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிருமா, அது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி ஓடிடும். அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், பிடி டிசியா ஓகேவா, பிடி டிசி ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ ஏடி டூ ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஓகேவா, டூ ஆஃப் ஏடி ஸ்கொயர், டூ ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஓகே, டூ ஆஃப் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ். இப்போ இந்த பிடியும் டிசியும் ரெண்டுமே ஒன்று தான் கரெக்டாக, ஏன்னா இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அதை வந்து நான் இங்கேயும் பிசி பை டூ இங்கேயும் பிசி பை டூன்னு எழுதிக்கலாம் கரெக்டாக. ஸோ டூவை காமனாக எடுத்துகிட்டு பிசி பை டூ தி ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ அதான் இந்த ரிலேஷன் ஓகேவா, பிசி பை டூ தி ஹோல் ஸ்கொயர்ட் இந்த ரிலேஷன் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அப்பலோனியஸ் தியரத்தை சைன் ரூல் கொசைன் ரூல் வச்சு சொல்லியிருக்கேன், அது நிறைய இதை வச்சு சொல்லலாம் ஓகேவா, ஆல்டிடியூடை வச்சு சொல்லலாம், நிறைய இதை சொல்லலாம். இதுக்காக இதை வச்சு சொன்னால் இதை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொசைன் ரூல்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம்ல, அதை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ போன தடவை சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுமா, அதே மாதிரி இங்கே வந்து கொசைன் ரூல் யூஸ் பண்ணுறோமா. ஸோ பார்க்குறது எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எங்கே போய் கொண்டு போய் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் விஷயம் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ரிலேஷன் வருது அப்படின்னா ரிலேஷன் கிடையாது, சம்மில் கொஸ்டினாக வரும். ஸோ கொஸ்டினில் வந்துட்டு நம்பர்ஸ் இருக்குது, இப்போ இந்த இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் இருக்குது, இந்த லென்த்து தெரியாது அப்படின்னா இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அந்த இடத்துல கொஸ்டின் ரூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முதல்ல ஐடியா வரணும் ஓகேவா. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு சரி ஓகே ஃபைன். அப்போ அப்பலோனியஸ் தியரம் அப்படின்றது இதுதான் சொல்கிறாங்க, சம் ஆஃப் தி எந்த மீடியன் போதும் பேஸ்க்கு ஓகேவா, சம் ஆஃப் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டு மீடியனோட ஸ்கொயர் ப்ளஸ் அந்த பேஸ் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த தியரத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்போ மீடியனில் இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஓகேவா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண கற்றுக்கணும் ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே, ஜாமெண்ட்ரி சம்ஸ் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி போடலாம், ஆக்சுவலி ஜாமெண்ட்ரி போடுறதுக்கு நிறையா வழி இருக்குது ஓகேவா, ஒரே சம்ம 1008 வழியில் போடலாம். ஸோ எதில் சீக்கிரமாக போட முடியும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கற்றுக்கணும் ஓகே ஃபைன். ஸோ அப்பலோனியஸ் தியரம் பார்த்தோமா ஓகே, அடுத்து போவோம். ஸோ அப்போது மீடியனில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஏரியா எப்படி பிரிக்கும், லென்த்துக்கும் மீடியனுக்கும் என்ன ரேஷியோ, என்ன ரிலேஷனு, ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம் ஓகே. ஸோ அடுத்து போவோம், மீடியன் முடிச்சாச்சு ஓகேவா, மீடியனோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஓகேவா, சைடோட லென்த்தும் பார்த்தாச்சு, ஆங்க இது அதோட லென்த்துக்கும் இதுக்கும் பார்த்தாச்சு, ஏரியாவை எப்படி பிரிக்கும்னு பார்த்தாச்சு ஓகே கிளியர், மீடியன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து போவோம், அடுத்து என்ன அப்படின்னா சர்க்கம் சென்டர் அண்ட் இன்சென்டர் போவோம் ஓகேவா, சர்க்கம் சென்டர் இன்சென்டர் ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஓகேவா. சர்க்கம் சென்டர் அண்ட் இன்சென்டர் தான் ரொம்ப முக்கியமானது, அதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக சர்க்கம் சென்டர் அண்ட் இன்சென்டரில் தான் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இப்போது சர்க்கம் சென்டர் இன்சென்டர், இன்சென்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னேன், இன்சென்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னேன், எல்லா எதெல்லாம் மீட் பண்ணி ஃபார்ம் ஆனால் அது இன்சென்டர்னு சொன்னேன், ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஓகேவா, ஆங்கிள் ஆங்கிள் பைசெக்டர்ஸ், ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வந்து மீட் பண்ணி ஃபார்ம் ஆகிறதுலாம் இன்சென்டர். அதே மாதிரி சர்க்கம் சென்டர் வந்துட்டு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஓகேவா, பர்பெண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ணி ஃபார்ம் ஆகுது சர்க்கம் சென்டர்னு சொன்னேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஸோ ஆங்கிள் பைசெக்டர்லாம் மீட் பண்ணி ஃபார்ம் ஆகுது ஓகேவா, ஆங்கிள் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஐ ஐன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா, ஏபிசி ஏபிசின்னு நேமிங் கொடுத்துறேன், ஐன்னு வச்சுக்கிறேன், டிஇஎஃப் இந்த மீட்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. இதெல்லாம் ஆங்கிள் பைசெக்டர் ஐன்ற இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா இந்த ஐயை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்சென்டர்னு சொல்லுவாங்க, இது ஏற்கனவே பார்த்தோமா ஓகே. ஸோ இந்த இதில் அதே மாதிரி இங்கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஏபிசி ஓகேவா, ஏபிசி சர்க்கம் சென்டர் அப்படின்றது பர்பெண்டிகுலர் லைன்ஸ்லாம் வந்துட்டு லிங்க் பண்ணுறது ஓகேவா, பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ்லாம் லிங்க் பண்ணுறது. ஸோ அதை குழப்பிக்காதீங்க, இந்த சர்க்கம் சென்டர்லேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ஒரு லைன் வரைகிறேன் ஓகேவா, ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைன்ஸ் ஓகே, சர்க்கம் சென்டர் அப்படின்றது இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேவா கிளியரா. ஸோ சர்க்கம் சென்டர்ன்ற இது, இப்போ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிளோட ரிலேஷன் பார்க்க போகிறோம், மீடியனுக்கு வந்து ஆங்கிளோட ரிலேஷன் எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறப்ப மீடியனுக்கு வந்து லென்த் மட்டும்தான், லென்த்தோட ரிலேஷன் மட்டும்தான் பார்த்துருப்போம், சைடுக்கும் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன் தான் பார்த்துருப்போம், ஆங்கிளோட ரிலேஷன் எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் இந்த இன்சென்டர் வரைய போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மூணு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் கரெக்டாக, இது ஒரு ஆங்கிள்,
இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், மூணு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். எக்ஸ்ஒய்இசட்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கேயும் அதே தான், மூணு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேவா? சாரி, மூணு ஆங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதையும் வந்துட்டு எக்ஸ்ஒய்இசட்னு வச்சுக்கலாம், ஓகேவா? எக்ஸு ஒய்யு இசட், ஓகேவா? ஸோ மூணு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த சர்க்கம் சென்டருக்கும் இன் சென்டருக்கும் நம்ம ஆங்கிளோட ரிலேஷன் பார்க்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த வேர்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கும் அந்த சென்ட்ரல் ஆங்கிளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த சர்க்கம் இன் சென்டருக்கு அப்படின்றதுக்கு என்ன ரிலேஷனு, சர்க்கம் சென்டருக்கு என்ன ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா, இந்த இன் சென்டரோட மீனிங் என்ன, இந்த இன் சென்டரோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே நான் ஒரு இன்ஸ்கிரைபிங்காக ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன், ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் பலகைக்குள்ளே ஒரு சர்க்குலர் பலகை வைக்கிறேன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும் தெரியுமா, ஓகேவா? அந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும்ல, அதுதான் அந்த இன் சென்டர்ன்ற பாயிண்ட். ஸோ நான் இதை இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஆங்கிள் பைசெக்டர்லாம் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய பாயிண்ட் இன் சென்டர்னும் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைகிறேன், அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் இன் சென்டர்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான், இது இருக்கட்டும். அப்படியே எங்கிட்ட வந்தோம் அப்படின்னா, சர்க்கம் சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சர்க்கிள்குள்ளே வைக்க போகிறேன், ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிளை ஒரு சர்க்கிள்குள்ளே வைக்க போகிறேன். இதில் என்ன, ட்ரையாங்கிளுக்குள்ளே சர்க்கிள் வச்சுருக்கேன், அதில் இதில் சர்க்கிள் உள்ள ட்ரையாங்கிள் வைக்க போகிறேன், ஓகேவா? ஸோ முன்னாடி வந்துட்டு ட்ரையாங்கிள் உள்ள சர்க்கிள் வச்சுருந்தேன், இதில் வந்து சர்க்கிள் உள்ள ட்ரையாங்கிள் வைக்க போகிறேன், ஓகே, ஃபைன். ஸோ சர்க்கிள் உள்ள நான் ஒரு ட்ரையாங்கிள் வச்சு, இப்போ அந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், ஓகேவா? இந்த அந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதோட பேர் தான் சி, அதாவது சர்க்கம் சென்டர். ஸோ சர்க்கம் சென்டர் நான் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ணுற இடம்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதோட சென்டர் தான் சர்க்கம் சென்டர்னு சொல்லலாம். ரெண்டுமே வைசிக வசதி தான், ஓகேவா? கிளியராக? அப்போ இன் சென்டருக்கும் சர்க்கம் சென்டருக்கும் இன்னொரு அர்த்தம் புரியுதா, ஓகேவா? இன்னொரு மீனிங் என்னன்றது புரியுதா, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஆங்கிள்ஸ், இதுவாக இருக்கட்டும் இந்த ரெண்டுத்துக்கான ஆங்கிள் ரிலேஷன் வந்துட்டு சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க, ஓகேவா? சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டியை நம்ம படிப்போம், திருப்பி படிப்போம், ஓகேவா? இருந்தாலும் இந்த இடத்துல ஒருக்கா சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட இன் சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா, இதுதான் வந்து என்னவாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும் ஓகேவா? இதுதான் என்னவாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இன் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க, இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுதான் சர்க்கம் சென்டர், அதன் சென்டர்லேருந்து அதோட வேர்டெக்ஸ்க்கெலாம் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆறு தான் என்னென்ன அப்படின்னா, சர்க்கம் ரேடியஸ் ஓகேவா? சர்க்கம் ரேடியஸ், ஓகேவா? ஆறு, இது வந்து இன் ரேடியஸ், அது வந்து சர்க்கம் ரேடியஸ், ஓகேவா? கிளியரா? சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னா, இது ஒரு சர்க்கிள், இந்த பேஸை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டான்ஜென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும், நான் சொல்லுவோம், ஓகேவா? சர்க்கிள் பார்க்குறப்ப சொல்லுவோம். இருந்தாலும் இது ஒரு சர்க்கிள், இது வந்து டான்ஜென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடம் எப்போதும் 90 டிகிரியாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ரிலேஷன், ஓகேவா? ஸோ அப்படின்ற கேஸில் நான் இங்கே எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பேஸுக்கு அந்த ரேடியஸ் வரைகிறேன், ஓகேவா? அந்த ஆர்ன்ற அந்த ரேடியஸ் வரைகிறேன் அப்படின்னா, அது வந்துட்டு 90 டிகிரியில் போய் மீட் ஆயிருக்கும், ஓகேவா? 90 டிகிரியில் போய் மீட் ஆயிருக்கும், ஓகேவா? ஸோ மீட்டிங் பாயிண்ட் தான், இந்த பாயிண்ட்டோட மீட்டிங் பாயிண்ட், அதாவது நேரிலேருந்து கால் போடுறது அதுதான். ஸோ இது வந்து 90 டிகிரியில் இருக்கும், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பேஸ் வரைக்கும் அது வந்து 90 டிகிரியில் இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இது 90 டிகிரியில் இருக்குன்னு தெரியுதா, ஓகேவா? இது 90 டிகிரியில்னு தெரியுதா? இதுலேருந்து தான் இந்த சென்ட்ரல் ஆங்கிளோட ரிலேஷன் கொண்டு வந்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, சென்ட்ரல் ஆங்கிளோட ரிலேஷன் என்ன அப்படின்னா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மிச்சதுக்கெல்லாம் அதே தான். இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இந்த ஆங்கிளை வந்துட்டு டீட்டான்னு வச்சுக்குவோம், ஓகேவா? இந்த ஆங்கிளை வந்து டீட்டான்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 + θ/2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 + θ/2, இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸோட ஆங்கிளாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் இந்த சைடு ஒய்யு, இந்த சைடு இசட்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஆல்ஃபா, இதை வந்து பீட்டான்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 + α/2, அதே மாதிரி இசட் இஸ் ஈக்குவல் டு 90 + β/2, ஓகேவா? β/2, ஓகேவா? கிளியரா? இது வந்து இன் சென்டரில் அந்த சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரிலேஷன். எதுக்கு அப்படின்னா, அந்த வேர்டெக்ஸில் உள்ள ஆங்கிளுக்கும் அந்த சென்ட்ரல் உள்ள ஆங்கிளுக்கும், அந்த வேர்டெக்ஸில் உள்ள ஆங்கிளுக்கும் சென்ட்ரல் உள்ள ஆங்கிளுக்கும், அந்த வேர்டெக்ஸில் உள்ள ஆங்கிளுக்கும் சென்ட்ரல் உள்ள ஆங்கிளுக்கும், ஓகேவா? கிளியரா? ஸோ அப்படி தான் ரிலேஷன் வருது. அடுத்து இங்கே வாங்க அப்படியே. ஸோ இதெல்லாம் அப்படியே நேமிங்லாம் அப்படியே இருக்கட்டும். இது வந்துட்டு டீட்டா, இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டான்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, 2 θ/2 இருக்கும். அதே மாதிரி
x is equal to 2 alpha var, y is equal to 2 beta var. So that is double angle. Vertex la enna angle irukko adoda double the time da andre and the central angle irukku. Vertex la enna irukko adoda double, vertex la enna irukko adoda double, adu appadi dhaan idu irukku. Yen appadina idu vandu or property, circle oda property enna appadina or circle la or card eduthukonga. Okay, or card eduthukonga and the card la irundhu இது ஒரு கார்டை பேஸாக வச்சு அந்த கார்டில் இருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஓகேவா? அதே மாதிரி சென்டரை டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கு. இப்போ இங்கே டீட்டா இங்கே எக்ஸாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 2θ. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, சர்க்கிளோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான சர்க்கிள், இந்த சர்க்கிளில் இதான சர்க்கம் சென்ட்ரு. ஸோ இங்கேருந்து இந்த ட்ரையாங்கிள்ன்றது இங்கே தானே வருது, இங்கே தானே அந்த இசட்ன்ற ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே தானே டீட்டான்ற ஆங்கிள் இருக்குது, இந்த படம் அப்படியே அங்கே இருக்கா? ஸோ அப்போது இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2θ. ஓகேவா? கிளியரா? அப்போது இன் சென்டருக்கும் சர்க்கம் சென்டருக்கும் அந்த சென்ட்ரல் ஆங்கிள் ரிலேஷன் என்ன, வித் ரெஸ்பெக்டிவ் வேர்டெக்ஸ் ஆங்கிளுக்கும் அந்த சென்ட்ரல் ஆங்கிளுக்கும் ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். சரி, ஓகே ஓகே. அப்போது ஆங்கிள் ரிலேஷன் புரியுதா? இதுக்கும் இதுக்கும் ஆங்கிள் ரிலேஷன் என்னன்றது புரியுதா? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து நம்ம அந்த ஆங்கிள் பைசெக்டரோட லென்த்தோ இல்லை இதில் வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர் லென்த்தெலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த லென்த்தை நம்ம டிஃபைன் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக எதை டிஃபைன் பண்ண போகிறோன்னா அந்த இன் ரேடியஸ். இன் ரேடியஸை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சர்க்கம் ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸை வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ரேடியஸை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். இது கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மாலர். இந்த இன் ரேடியஸையும் சர்க்கம் ரேடியஸையும் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மறுபடியும் இந்த இன் ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே தான், நான் முன்னாடி வரைஞ்சி டான்ஜென்ட் மாதிரி மீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த முன்னாடி ஒரு டயக்ராம் வந்ததுனால சர்க்கிள், அதோட பேஸில் வந்து இது ஆறு, இது வந்து டான்ஜென்ஸ்லாம் மீட் ஆகிருக்குன்னா இது 90 டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ இதை வச்சு தான் அதையும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை வச்சு தான் அதையும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இது மாதிரி நாலு சைடும் வரைய முடியும் என்னால். ஓகேவா? மூணு சைடும் வரைய முடியும். ஸோ இது வந்து 90 டிகிரி, இது ஆறு. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி, இது ஆறு. இப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஐன்றது தான் சென்டர், ஏபிசி அப்படின்றது தான் வந்துட்டு சைடுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏஐபி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், ஏஐசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், பிஐசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் மூணு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஏஐபி, ஏஏசி, சிஐபி அப்படின்ற மூணு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் ஏரியா எழுத போகிறேன் அப்படின்னா என்ன எழுதலாம், ஹாஃப் இன்ட்டு பேஸ் அப்படின்றது ஏஐபி, ஏஐபிக்கு பேஸ்ன்றது ஏபி எடுத்துக்கிறேன். ஏபி ஹைட் அப்படின்றது 90 டிகிரி தானே, சின்ன ஆர். ஸோ அடுத்து ஹாஃப் இன்ட்டு ஏசி, ஏசி இன்ட்டு ஆர், ஆர் தான் ஹைட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி இங்கே ஹாஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு ஆர் அப்படின்றது தான் ஹைட்டாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது மூணு ஏரியாவா? ஓகேவா? கிளியரா? இப்போ டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா, ஏரியா ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு, இது மூணுத்தையும் சம் பண்ணால் கிடைக்குமா? கரெக்டாக, ஹாஃப் ஏபி இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹாஃப் ஏசி இன்ட்டு ஆர், அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? அதில் ஹாஃபையும் ஆரையும் நான் வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? ஹாஃபையும் ஆரையும் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஹாஃபையும் ஆரையும் வெளியே எடுத்தேன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதாக இருக்கா? இது என்னது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ? இதுதான் என்ன அப்படின்னா பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு சொல்லியிருப்போமா, இதுதான் பெரிமீட்டர். இப்போ பெரிமீட்டரை வந்து ஹாஃபால் டிவைட் பண்ணோன்னா அது பேர் என்ன, செமி பெரிமீட்டர்னு சொல்லுவாங்களா? ஸோ பெரிமீட்டர் டிவைட் பை டூ அப்படின்றதான் என்ன அப்படின்னா செமி பெரிமீட்டர். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு செமி பெரிமீட்டர். ஓகேவா? ஆர் இன்ட்டு செமி பெரிமீட்டர் இல்லை அப்படின்னா நமக்கு தேவையானது ஆர். ஸோ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களோ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிவைட பை அந்த ட்ரையாங்கிளோட செமி பெரிமீட்டர், அதுதான் வந்துட்டு இன் ரேடியஸ்க்கான லென்த்தாக இருக்கும். ஸோ இன் ரேடியஸ்க்கான லென்த் என்னவாக இருக்கும், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டிவைட பை செமி பெரிமீட்டர் அப்படின்றதான் இன் ரேடியஸ்க்கான லென்த்தோட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? கிளியராக இது புரியுதுல? சரி, ஓகே. எப்படி வந்ததுன்றது எப்படி வந்ததுன்றதும் புரியுதுல? ஸோ நம்ம முன்னாடி மாதிரி இந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன் ரேடியஸ் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி சர்க்கம் ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சர்க்கம் ரேடியஸ்க்கு என்ன அப்படின்னா, சர்க்கம் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடு வந்துட்டு ஏ, இந்த சைடு பி, இந்த சைடு சி, அதோட லென்ஸ் வந்து அப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி டிவைட பை ஃபோர் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்.
area of the triangle. Okay, area of the triangle. Okay, circumradius is equal to ABC divided by 4 into area of the triangle. இதையும் நம்ம ஆல்டிடியூட் பேஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம், கொசைன் ரூல் பேஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம், சைன் ரூல் கூட யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ப்ரூஃப் வேணாம். ஓகேவா? ப்ரூஃப் வேணாம், கொஞ்சம் லென்த்தியான ப்ரூஃப் அது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சர்க்கம் ரேடியஸோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏபிசி டிவைட் பை 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தான் வந்துட்டு சர்க்கம் ரேடியஸோட லென்த்தாக இருக்கும். ஓகே, கிளியராக புரியுதா? அப்போ சர்க்கம் ரேடியஸோட லென்த்து என் ரேடியஸோட லென்த் ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ சர்க்கம் ரேடியஸோட லென்த்தையும் இன் ரேடியஸோட லென்த்தையும் டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ சர்க்கம் ரேடியஸோட லென்த்தும் எதுவும் சொல்லியாச்சா, இப்போ ரெண்டுத்துக்குமான ரிலேஷன். ஓகேவா? சர்க்கம் ரேடியஸையும் இன் ரேடியஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன், இப்போ ஒரே ட்ரையாங்கிளில் வந்துட்டு சர்க்கம் ரேடியஸும் இருக்குது இன் ரேடியஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வச்சுப்போம். சர்க்கம் சென்டரும் இருக்குது, இன் சென்டரும் ஒரு ட்ரையாங்கிள், எப்படி வர முடியும் தானே? உள்ளுக்கு ஒரு சர்க்கிளும் வரைய முடியும், வெளியே ஒரு சர்க்கிளும் வரைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வரைஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிள் வந்து உள்ளுக்கு வரைகிறேன், அந்த சர்க்கிளோட சென்டர் வந்துட்டு ஐ. இந்த சர்க்கிளை வந்துட்டு வெளியில் வரைகிறேன், அந்த சர்க்கிளோட சென்டர் வந்துட்டு சி. ஸோ அது வந்து சர்க்கம் சென்டர், இது வந்து இன் சென்டர். இது ரெண்டுத்துக்கு முன்னான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் ஆர், அதாவது சர்க்கம் சென்டருக்கும் இன் சென்டருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் is equal to root of r into r minus 2r. okay, root of r into r minus 2r illa appadina maathi eludren appadina root of r squared minus 2rr. okay, r squared minus 2rr. இந்த r squared, இந்த 2rr வந்து வேல்யூ கம்மியா இருக்கணும். okay, வேல்யூ r squared விட அந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்கணும். எக்ஸாம்பிள் அப்படியே கேட்பாங்க. okay, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்க்கம் சென்டர் அண்ட் இன் சென்டரோட லென்த் கேட்குறாங்க. ஒரே ட்ரையாங்கிளில், ஒரு ட்ரையாங்கிளில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்க்கம் சென்டர் அண்ட் இன் சென்டர் கேட்குறாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் 2rr தான் அதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ சர்க்கம் சென்டரையும் இன் சென்டரையும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். ஓகேவா? ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இது தவிர்த்து ஸ்பெஷல் ட்ரையாங்கிள்ஸ் பார்ப்போம், அதாவது டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் எப்படிலாம் பாயிண்ட் இருக்குது அப்படின்றத தனியாக பார்ப்போம். அதில் நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ ஆங்கிள் டிஃபைன் பண்ணிட்டோம், அதோட லென்த் என்ன அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணியாச்சு. சர்க்கம் சென்டருக்கும் இன் சென்டருக்கும் கரெக்டாக இது வரைக்கும் அதான் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபைன் பண்ணிட்டேன் லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன இருக்குது? ஆர்த்தோ சென்டர் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் இருக்குது. ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது என்னது? ஆல்டிடியூட்லாம் மீட் பண்ணி ஃபார்ம் ஆகிறது தான் ஆர்த்தோ சென்டரா, கரெக்டா? ஆல்டிடியூட்ஸாக மீட் பண்ணி ஃபார்ம் ஆகிறது தான் ஆர்த்தோ சென்டர். ஓகே, ஏபிசி அப்படின்றது வந்து இது ஏடி ஏஇ அண்ட் ஏடி பிஇ அண்ட் சிஎஃப்ஆர் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறதா வந்து ஆர்த்தோ சென்டர்னு முன்னாடியே பார்த்தேன். ஓகே, ஆர்த்தோ சென்டர் அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம், ஓன்ற பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் ஓன்றது வச்சுருக்கோமா, இதில் வந்துட்டு லென்த்தை டிஃபைன் பண்ணுறது ஈஸி, அது வந்து ஹைட்டு தானே. ஓகேவா? ட்ரையாங்கிளோட ஹைட்டு தானே, எதர் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அந்த ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு அதை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்துல போட்டிங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதோட லென்த்தை டிஃபைன் பண்ணுறதுன்றது ஈஸியான விஷயம். ஸோ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த ஹாஃப் இன்ட்டு பேஸ் அண்ட் ஹைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் கண்டுபிடிக்கிறது இதில் பிரச்சனையாக இருக்காது. ஸோ முன்னாடி இதில் லென்த் டிஃபைன் பண்ணல, அதே மாதிரி தானே இங்கேயும் ஆல்டிடியூட லென்த்தை டிஃபைன் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, ஓகே, லென்த் டிஃபைன் பண்ணல. இன்னொன்று வந்து சென்ட்ரல் ஆங்கிள் இருக்கா? ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிளோடது வந்து எக்ஸு, இந்த ஆங்கிளோடது டீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரல் ஆங்கிளை நான் டிஃபைன் பண்ணணும். இந்த சென்ட்ரல் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். இதை வந்து நீங்களே போட்டு பாருங்கள். ஓகேவா? இது வந்து ஆல்டிடியூட்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இது வந்து ஆல்டிடியூட்னு சொல்லியாச்சு. ஸோ ஆல்டிடியூட் இது அப்படின்னா இந்த ரிலேஷன் எப்படி வந்திருக்கும், எக்ஸ் ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்ற ரிலேஷன் எப்படி வந்திருக்குன்றதை நீங்களே போட்டு பாருங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்களே அதை போட்டு பாருங்க. ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்றது தான் ஆர்த்தோ சென்டருக்கு அந்த சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ரிலேஷன். ஸோ லென்த் வந்து ஆல்டிடியூட் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, கிளியர்.
இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் அந்த சென்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் ஸ்பெஷலா இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோமா, அக்யூட், அப்டியூஸ், ரைட் ஆங்கிள், ஈக்குலேட்டரல், அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிள் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் இந்த சென்டர்ஸ் எப்படி இருக்கு, இந்த லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதான் அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஆங்கிள். ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நாலு பாயிண்ட் பார்க்கணுமா? ஓகேவா, சர்க்கம் சென்ட்ரு, இன் சென்ட்ரு, ஆர்த்தோ சென்ட்ரு அண்டு சென்ட்ராய்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ராய்டு பார்க்கலாம். சென்ட்ராய்டு அப்படின்றது என்ன? ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து அதோட மிட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுற பாயிண்ட்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம், சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து அதோட மிட் பாயிண்ட்ஸ், ஆப்போசிட் பேஸோட மிட் பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம், சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சென்ட்ராய்டு அப்படின்றது அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது. கரெக்டாக, ஓ, சென்ட்ராய்டு அப்படின்றது ட்ரையாங்கிளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது. ஓகே, சென்ட்ராய்டு உடன். ஓகே, சென்ட்ராய்டு. ஓகே, அடுத்து ஆர்த்தோ சென்டர். ஓகேவா, ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது என்ன என்னது அப்படி? ஆல்டிடியூட்லாம் கனெக்ட் பண்ணால் தான் ஆர்த்தோ சென்டராக. இப்போ இந்த இடத்துல நான் 90 டிகிரி இருக்கணும், அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா, ஏபி அண்ட் சி. ஏபி அப்படின்றது இந்த ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூடு தான், பிசி அப்படின்றது இந்த ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூடு தான். இப்போ நான் ஏசிக்கு ஒரு ஆல்டிடியூடு வரைகிறேன். ஓகேவா, ஏசிக்கு ஒரு ஆல்டிடியூடு வரைகிறேன். அப்போ மூணு ஆல்டிடியூடுன்ற பாயிண்ட் எங்கே மீட் ஆகுது? வேர்டெக்ஸில் மீட் ஆகுதா? 90 டிகிரின்ற வேர்டெக்ஸ் எங்கே இருக்கோ அந்த வேர்டெக்ஸில் மீட் ஆகுதா? அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆர்த்தோ சென்டர், ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி வேர்டெக்ஸில் தான் இருக்கும். ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆர்த்தோ சென்டர்ன்றது எங்கே இருக்கும்னா 90 டிகிரி வேர்டெக்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்த்தோ சென்டர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 90 டிகிரி வேர்டெக்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து இன்சென்டர். இன்சென்டர்னா என்ன சொன்னேன், எதிர் ஆங்கிள் பைசெக்டர்லாம் சேர்கிறது இல்லை அப்படின்னா ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட சென்டர் தான் இன்சென்டர். கரெக்டாக, அந்த சர்க்கிளோட சென்டர் தான் இன்சென்டர். அப்போ இன்சென்டரும் சம்வேர் நடுவில் தான் வரப்போகுது. ஓகேவா, ட்ரையாங்கிளுக்கு நடுவில் தான் வரப்போகுது. அடுத்து, ஸோ இன்சென்டர் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டருக்கு வந்துட்டு ஹைபாட்னியூஸில் தான் வரும். ஓகேவா, ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்டில் தான் வந்து சர்க்கம் சென்டர் அப்படின்றது வரும். ஏன் அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்க்கம் சென்டர்ன்றது என்ன, எய்தர் வந்துட்டு பர்பெண்டிகுலர் பைசெக்டர்லாம் சேர்றது இல்லை அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இது வந்து சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டி, மறுபடியும் சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டி தான் இங்கே உள்ளோ. ஓகேவா, இப்போ சர்க்கிளில் வந்துட்டு ஒரு அதோட டயாமீட்டர், ஓகேவா, அதோட டயாமீட்டர்லேருந்து எய்தர் எய்தர் சைடில் எங்கேயாவது சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறீங்கன்னா அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் எப்போதுமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஸோ டயாமீட்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சென்டர் தான் வந்து சர்க்கம் சென்டர். கரெக்டாக, இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சென்டர் தான் சர்க்கம் சென்டர், டயாமீட்டர் தான் இது. ஸோ இது ரேடியஸ், இது ரேடியஸ். கரெக்டாக, அப்போனா அந்த டயாமீட்டரோட மிட் பாயிண்ட்டில் தான் அந்த சர்க்கம் சென்டர் இருக்குது. ஓகேவா, டயாமீட்டரோட மிட் பாயிண்ட்டில் தான் அந்த சென்டர் சர்க்கம் சென்டர் இருக்குது. இதை எப்படி யோசிங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கம் சென்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்னா டயாமீட்டரோட நடுவில், அதாவது ரேடியஸ்க்கு நடுவில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிங்க. அப்படின்னா சர்க்கம் சென்டர் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்டில் இருக்கும். சர்க்கம் சென்டர்ன்றது எங்கே இருக்க போகுது? ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்டில் இருக்கும். ஓகேவா, கிளியரா? ஸோ அப்போது ஆர்த்தோ சென்டர்ன்றது இது ரைட் ஆங்கிளோட வெர்டெக்ஸ்லையும், சர்க்கம் சென்டர்ன்றது ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்ட்லையும் இருக்க போகுது. ஓகேவா, இன் சென்டரும் மீடியனும் நடுவில் எங்கேயோ இருக்க போகுது. கிளியரா? கிளியரா? சரி, ஓகே. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் சொல்கிறேன், இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி. லென்த், அதோட லென்த் வந்து அது. இப்போ என்னவாக இருக்கும் இன் ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும்னா ஏ ப்ளஸ் சி மைனஸ் பி டிவைட் பை டூ. ஓகேவா, சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் மைனஸ் ஹைபாட்னியூஸ் டிவைட் பை டூ. ஓகேவா, ஸோ அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன் ரேடியஸாக இருக்கும். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும். ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும். இதுவும் மறுபடியும் அதே மாதிரி ட்ரையாங்கிளோட ஏரியா வச்சு தான் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் இந்த ரிலேஷன். ஸோ அதே மாதிரி சர்க்கம் ரேடியஸ் அப்படின்றது என்னவாக இருக்கும்னா ஹைபாட்னியூஸ் டிவைட் பை டூவாக இருக்கும். இது ஏற்கனவே பார்த்துட்டோம், ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்டில் தான் அது வரப்போகுது சர்க்கம் சர்க்கம் சென்டர் வரப்போகுது அப்படின்னா. ஸோ இது வந்து ரேடியஸு, இதுவும் ரேடியஸ். கரெக்டாக, இதை நீங்கள் இங்கிட்ட எடுத்துட்டாலும் சரி, இங்கிட்ட எடுத்துட்டாலும் சரி,
ரெண்டுமே ரேடியஸ் தானே. ஸோ சர்க்கம் ரேடியஸ்ன்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹைபாட்னியூஸ் டிவைட் பை டூவாக இருக்கும். கிளியரா? ஸோ ஆர்த்தோ சென்டர் எங்கே இருக்கும், சர்க்கம் சென்டர் எங்கே இருக்கும், இன் சென்டரும் மீடியனும் எங்கே இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து இன் சென்டருக்கு இந்த ரிலேஷன், சர்க்கம் சென்டருக்கு இந்த ரிலேஷன். கிளியரா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் போகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறமா அக்யூட் அண்ட் அப்டியூஸ் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன, அது ஒரு ரெகுலர் பாலிகனா? ரெகுலர் பாலிகன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோமா, ஏ பி அண்ட் சி எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குமா, கரெக்டா? இப்போ இதோட மிட் பாயிண்ட் பிசியோட மிட் பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோம், மிட் பாயிண்ட் எடுத்து மீடியன் வரையிறேன்னு வச்சுக்கோம். ஓகேவா? மீடியன் வரையிறேன்னு வச்சுக்கோம். இந்த மீடியன் தான் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஆல்டிடியூடாக இருக்க போகுது. ஓகேவா? மீடியன் தான் என்னவாக இருக்க போகுதுன்னா ஆல்டிடியூடாக இருக்க போகுது. அப்போ மீடியனில் பர்பண்டிகுலராக லைன் வருதுன்னா அது என்னவாக இருக்க போகுதுன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டராக இருக்க போகுது. ஸோ இது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்க காரணத்தில் இந்த லைன் தான் என்ன பண்ணணும்னா அந்த ஆங்கிளையும் டிவைட் பண்ணும். ஓகேவா? அந்த ஆங்கிளையும் டிவைட் பண்ணும். அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் நாலு லைனுமே ஒரே லைன் தான். இந்த லைன் தான் மீடியனாகவும் பிஹேவ் பண்ணும், ஆல்டிடியூடாகவும் பிஹேவ் பண்ணும், ஆங்கிள் பைசெக்டராகவும் பிஹேவ் பண்ணும், பர்பண்டிகுலர் பைசெக்டராகவும் பிஹேவ் பண்ணும். அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ நான் இந்த சைடும் அதேமாதிரி லைன் வரைகிறேன் அப்படின்னா, இந்த சைடும் லைன் வரைகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்க போது, அதுதான் ஆங்கிளை ஸ்பிட் பண்ண போகுது, இங்கேயும் ஆங்கிளை ஸ்பிட் பண்ண போகுது அப்படின்ற கேஸில் எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட் தான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில், தனித்தனியாக கிடையாது, எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். இது தான் ஆர்த்தோ சென்ட்ரு, இது தான் சர்க்கம் சென்ட்ரு, இது தான் இன் சென்ட்ரு, இது தான் மீடியா சென்ட்ராய்டு. ஓகேவா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் எல்லா லைனுமே ஒரே லைனு, எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட். கிளியரா? கிளியரா? ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் அது ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போது அது போக ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட்டு மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஹைட்டு மட்டும் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும், ஹைட்டு மட்டும் கண்டுபிடிங்க சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து எல்லா பாயிண்ட்டும் சொல்லியாச்சு, நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வரைஞ்சிருக்கேன். OGIC எல்லா பாயிண்ட்டுமே இதே பாயிண்ட் தான், கரெக்டாக? அது இருக்கட்டும். இப்போ ஏ பி சி இதை டின்னு வச்சுப்போம். இப்போது ஏஜி அப்படின்றது வந்துட்டு என்னவாக இருக்கும், அது சென்ட்ராய்டு ரிலேட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று, எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட் தானே. இப்போ ஏலேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கிறேன், ஏஓ அப்படின்றத எடுத்துக்கிறேன், அதுதான் என்ன, ஏசியா? இந்த ஏசி அப்படின்றது என்ன, சி அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்கள், இது வந்து சர்க்கம் சென்டர் அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்கள். அப்படின்னா இது என்னவாக இருக்கும், ஏசின்ற லென்த் என்னவாக இருக்கும், சர்க்கம் ரேடியஸாக இருக்குமா, கரெக்டாக? ஸோ அப்போது ஏஓ அப்படின்றது என்ன, சர்க்கம் ரேடியஸ். அதே மாதிரி கீழே வாங்க, இதை வந்து இன் சென்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இன் சென்டரில் சர்க்கிள் 90 டிகிரியில் ஃபார்ம் ஆகிட்டான்னு என்ன சொன்னால், ஸோ இங்கேருந்து அந்த லைன் வந்திருக்கு 90 டிகிரிக்கு. அப்போனா இது என்னவாக இருக்கும், இன் ரேடியஸாக இருக்கும், ஓடி அப்படின்றது இல்லைனா ஐடி ஏதோ ஒன்று, அதுதான் என்னவாக இருக்கும், இன் ரேடியஸாக இருக்கும். அப்போ சர்க்கம் ரேடியஸ் இன் ரேடியஸ் ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்குது. நடுவில் என்ன இருக்குது, ஜீன்ற பாயிண்ட் இருக்கா? ஜீன்ற பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே 2 அப்படின்னா இங்கே 1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது, 2:1 ரேஷியோவில் தான் பிரிக்குன்னு சொல்லியிருக்கேனா. அப்போது கேபிட்டல் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2/1. எதுக்கு அப்படின்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு மட்டும், ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே ஒரே பாயிண்ட், ரைட்டா? ஸோ நம்ம என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோமோ, மீடியனுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஆர்த்தோ சென்டருக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இன் சென்டருக்கு சர்க்கம் சென்டருக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோமோ எல்லாத்தையும் இது கொண்டு வந்து இங்கே போட்டணும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக யோசிச்சிடணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல சொல்லணும், இது ஏ இது ஏ இது ஏ அதான சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் தானே, கரெக்டாக? இது ஏ இது ஏ இது ஏ அப்படின்ற சைட்ஸ்னால் இப்போ ஹைட் எவ்வளோவா இருக்கும், ஹைட் டிசிகல்ட்டி எவ்வளோவா இருக்கும், இப்போ இதான் ஹைட்ஸு அப்படின்னா இதான 90 டிகிரி, இங்கே ஏ பை 2 வச்சுக்குவோம். அப்போ ஹைபாட்னியூஸ் தீரம், இது பைத்தாகரஸ் தீரம் படி போட்டோம்னா ஹச் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ பை 2 ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட், கரெக்டாக? அப்போ ஹச் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அன் சைடு போச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் பை 4 அப்படின்னா ஹச் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3a² / 4 அப்படின்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 3/2. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட் 3/2, கரெக்டாக? ஸோ இந்த ஹச் தானே ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்றது இந்த இடத்துல ஹச்சாக தானே இருக்குது, கரெக்டாக? ரெண்டுத்தையும் சேர்த்தா ஹச், அந்த ஹச்சை தான் என்ன டிவைட் பண்ணுது, 2:1 ரேஷியோவில் இது ரெண்டும் டிவைட் பண்ணுதா, கரெக்டாக? அப்படின்னா அதையும் பிரித்து எழுதுனேன் அப்படின்னா ஏ ரூட் 3/2 அப்படின்றத 2/1 மல்டிப்ளை 2/3 மல்டிப்ளை பண்ணேன்னா டோட்டல் பார்ட்ஸ் 3
அது டூ பார்ட்ஸ், அதுதான் என்ன சர்க்கம் ரேடியஸ். இதை இன் ரேடியஸ்க்கு ஏ ரூட் த்ரீ பை டூவை டோட்டல் பார்ட்ஸ் த்ரீ, இன் ரேடியஸ்ன்றது ஒரு பார்ட், கரெக்டாக. இப்படி பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ டூ டூ கேன்சல் அவுட் ஆயிரும். சர்க்கம் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் த்ரீ, அதே மாதிரி இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ ரூட் த்ரீ. இது எதுக்கு அப்படின்னா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு டைரெக்டாக ஈக்குவலேட்டரலோட சைடு வந்துட்டு ஏ அப்படின்னா அதோட சர்க்கம் சென்டர் அண்ட் இன் சென்டரோட டைரெக்டான ஒரு ரிலேஷன் இது, ஓகேவா. சைடுக்கும் சர்க்கம் சென்டருக்கும் இன் சென்டருக்குமான டைரக்ட் ரிலேஷன் இது, ஓகேவா, கிளியரா. அப்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் எல்லாமே ஒரே பாயிண்ட்டு, ஸோ இன் ரேடியஸு சர்க்கம் ரேடியஸ்க்கு ஒரு ரிலேஷனும் சொல்லியாச்சு, ஓகேவா, கிளியர் தானே. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ அடுத்து போவோம். அடுத்து என்ன அப்படின்னா, அக்யூட் ஆங்கிள் அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸ்லாம் எங்கே வருது அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் பார்க்க போகிறது இல்லை. பாயிண்ட்ஸ்லாம் எங்கே வரலாம் அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம், ஓகே. இல்லை அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ இன் சென்ட்ரு சர்க்கம் சென்ட்ரு, சர்க்கம் சென்ட்ரு, சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், கரெக்டாக, ஆர்த்தோ சென்டர். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பெஷல் ட்ரையாங்கிள்ஸ்னு பார்க்க வேணாம், எல்லா ட்ரையாங்கிலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாகவே பார்த்துடலாம். எப்போதுமே என்ன அப்படின்னா, இன் சென்டர் அப்படின்றது எப்போதுமே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள் பைசெக்டர்னு வரைய போகிறேன்னா இப்படி தான் வரைய போகிறேன், ஓகேவா. இந்த ஆங்கிள் பைசெக்டரும் இப்படி தான் வரைய போகிறேன், ஓகேவா. ஸோ அப்படின்ற கேஸில் கண்டிப்பாக கன்ஃபார்மாக இன் சென்டர் அப்படின்றது ட்ரையாங்கிள்குள்ளே தான் வரும். என்ன ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், அக்யூட் ஆங்கிளாக இருக்கட்டும், அப்டியஸ் ஆங்கிளாக இருக்கட்டும், ரைட் ஆங்கிளாக இருக்கட்டும், ஈக்குவலேட்டராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன் சென்டர் அப்படின்றது உள்ளே தான் வரும். அதே மாதிரி சர்க்கம் சென்டர், இந்த சர்க்கம் சென்டர் வந்து உள்ளே தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதோட சென்டர் இங்கேன்னு வச்சுக்குவோம், நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், ஓகேவா. இந்த ட்ரையாங்கிளுக்கும் இது தான் சர்க்கம் சென்டர். ஸோ அந்த கேஸில் எல்லா ட்ரையாங்கிளுக்குமே சர்க்கம் சென்டர் வந்து ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து உள்ளே தான் இருக்கும், இன்சைடு தி ட்ரையாங்கிள், பாயிண்ட்ஸ் இன்சைட் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்குவோம், ஓகேவா. இன் சென்டர் வந்து கன்ஃபார்மாக உள்ளே தான் இருக்கும், சர்க்கம் சென்டர் உள்ளே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ட்ரையாங்கிளுக்கு இருக்கலாம், சில ட்ரையாங்கிளுக்கு இல்லாமல் போகலாம். என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கும், அக்யூட் ஆங்கிள். இப்போ இதில் வந்துட்டு அக்யூட் அப்டியூஸ்னு பிரிப்போம், அக்யூட் ஆங்கிள்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கும். எந்த ஆங்கிள் நீங்கள் அந்த சர்க்கம்பரன்ஸை டச் பண்ணுற மாதிரி எந்த ஆங்கிள் இருக்கோ, ஓகேவா, கார்டை விட்டுட்டு சர்க்கம்பரன்ஸை டச் பண்ணுற மாதிரி எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் அக்யூட்டாக இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் உள்ளே இருக்கும், அப்டியூஸாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்காது, ஓகேவா, வெளியில் தான் அந்த பாயிண்ட் இருக்கும், ஓகே ஃபைன். அப்போ சர்க்கம் சென்டர். அடுத்து சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு அப்படின்றது என்னது, மறுபடியும் இன் சென்டர் மாதிரி தான் சென்ட்ராய்டு, ஓகேவா, இன் சென்டர் மாதிரி தான் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு அப்படின்றது இந்த பேஸோட மிட் பாயிண்ட் தானே, இந்த பேஸோட மிட் பாயிண்ட் வெளியில் போகவே போகாது, கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஸோ சென்ட்ராய்டும் எப்போதுமே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும், சென்ட்ராய்டும் எப்போதுமே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஆர்த்தோ சென்டர், நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், இதோட ஆல்டிடியூட் என்ன, இதுவா, இதுதான் இதோட ஆல்டிடியூட்னு வச்சுக்குவோம், ஓகேவா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஆல்டிடியூட் வரைகிறேன், இதுதான் இதோட ஆல்டிடியூட். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு வரைகிறேன், இந்த பாயிண்ட்டுக்கு ஆல்டிடியூட் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும் இந்த மாதிரி, ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஆல்டிடியூட் இருக்கும். ஸோ இது வந்து சர்டன் இடத்துல போய் மீட் ஆகும், ஓகேவா. ஜாமெட்ரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போய் மீட் ஆகும். வெய்தர் வந்துட்டு இந்த சைடு மீட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சைடு மீட் ஆனாலும் பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல போய் மீட் ஆகாமல் போகுது. ஸோ ஆர்த்தோ சென்டரும் டெஃபினட்டாக உள்ளே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஓகேவா. ஆர்த்தோ சென்டரும் டெஃபினட்டாக உள்ளே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஓகே. அப்படின்னா இன் சென்டர் உள்ளே தான் இருக்கும், சென்ட்ராய்டு உள்ளே தான் இருக்கும். சர்க்கம் சென்டர் வந்துட்டு இந்த கண்டிஷன் இருந்தால் உள்ளே இல்லைன்னா இல்லை. ஆர்த்தோ சென்டர் வந்து உள்ளே தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் கண்டிஷனும் கிடையாது, ஓகேவா. ஸோ ஜென்ரலாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணுற ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னா அது ஆப்வியஸாக வெளியே இருக்கும், இல்லை அக்யூட் ஆங்கிள்னா அது உள்ளே இருக்கும். இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுற ஆங்கிளை பொறுத்து. இதில் சர்க்கம் சென்டரில் சொல்லிடலாம், அது சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன ஆங்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்றதை சொல்லிடலாம். இதில் வந்து நீங்கள் எந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த ஆங்கிளை பொறுத்து, ஓகேவா. ஸோ ஜென்ரலாக சொல்ல முடியாது, ஓகே. ஸோ இன் சென்டர், சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர் இதெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்குது, என்னென்ன ட்ரையாங்கிளுக்கு என்ன மாதிரி இருக்குது, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு என்ன மாதிரி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம், ஓகேவா, கிளியராக, கிளியர் தானே இது வரைக்கும். ஸோ சென்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா இதுதான், ஓகேவா, சென்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா இதுதான், இந்த மாதிரி தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்.
ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் சம்ஸ். ஓகேவா, இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே யூஸ் பண்ணி தான் சம்ஸ் கேட்பாங்க. சரி ஓகே, நம்ம சம்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.